வணக்கம். இன்றைய ப்ரோக்ராம்க்கு முத்துலட்சுமி மேம் அண்ட் ஆனந்தையா இருவரையும் வரவேற்கிறேன். வெல்கம் ஆனந்தையா சார். So we good evening all. I'm welcoming Mr. Anand for today's program. கேள்வி கேட்க விரும்புறவங்க raise hand option யூஸ் பண்ணலாம். People who want to ask questions can use the option raise hand. பிரபா அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹலோ, நீங்க பேசலாமா? ஆ, கேக்குதா? ஹலோ, எஸ், யா, கேக்குது. ஆ, ஓகே. ஆக்சுவலா நான் நிறைய புத்தகங்கள் ஞானத்தை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். ஆக்சுவலா ஞானம்னா என்னன்ட்டு கொஞ்சம் எனக்கு புரியற மாதிரி சொல்ல முடியுமா? ஓகே, ஞானம் அப்படிங்கறது வந்து புரியற மாதிரி சொல்லணும்னா புரிதல் தான் அந்த இடத்துல. சோ நமக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து நம்ம செயல்பாட்டுக்கு எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத மெயின் ஞானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஞானம்ங்கிற டேர்ம் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷலா இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, மற்ற சயின்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஆக்சசிபிளாகவும் இருக்கு, ஓரளவு அச்சீவபிளாகவும் இருக்கு. இந்த பார்ட்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தேடல் இல்லை, இல்ல தேடல் இருந்தா எப்படி அதை தெரிஞ்சு அடைய முடியும் அப்படிங்கிற தெளிவும் இல்லை. ஸோ ஞானம் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்து புரிதல் இல்ல இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க வந்து படிச்ச புக்ல ஞானம் அப்படிங்கிறதுக்கு எப்படி பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? என்னோட புரிதல் என்னன்னா வந்து வேதாந்தம் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அதுவும் பகவத்கீதை சொல்றது ஒரே மாதிரி, அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்றாங்க. சச்சிதானந்த, நான் ஒரு சாட்சியாளரா இருக்கேன். ஐ அம் நாட் த டூவர். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணோட அவசியம் இல்லை. எனக்கு புரிஞ்ச நாலேஜை வச்சு என்னால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அதை வச்சு நான் பீஸ்ஃபுல்லா ஐ கேன் லீட் அ லைஃப். இது எனஃபா இல்ல இதுதான் என்னோட புரிதல், இது சரியா தவறா இல்ல? இல்ல, இப்போ சச்சித் ஆனந்தம்னு வேதாந்தம் டேர்ம்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிறது ஞானம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஐ எம் நாட் த டூவர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட புரிஞ்சுக்கிறதும் சொல்றீங்க. ஸோ இங்க வந்து நம்ம பிரவாகம்ங்கிற கான்செப்ட்ல நம்ம எதை சொல்றோம்னா, எங்க வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், வி ஆர் நாட் த டூவர் அப்படிங்கிறதையும், எங்க வி ஆர் ரெஸ்பான்சிபிள்னு புரிஞ்சுக்கிறதையும், அந்த டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கிறதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றோம். நீங்க இருக்கீங்களா கான்வர்சேஷன்ல? நான் ஐயாவோட கொஞ்சம் பேசிக்ஸ் தான் படிச்சிருக்கேன். நான் ஃபுல்லா எல்லாமே நான் ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே. ஆனா எனக்கு ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் பிடிக்கும். ஆனா நான் ஃபுல்லா ஃபாலோ பண்றது இல்ல. அந்த செஷன்ஸ் அப்பப்ப நான் கேப்பேன். எனக்கு ஃபுல்லா கன்வின்சிங்கா இருக்கு, அதனால நான் கேட்டேன். இல்ல, ஓகே, அது ஓகே. பட் இத கேக்குறதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன தேடல் இருக்கு? இத புரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது எனக்கு என்னன்னா, அல்டிமேட்டா வந்து எல்லாமே பீஸ்ல போய் தான் முடியணும். மன அமைதி, அவ்வளவுதான். இதை நம்ம எதுக்கு இன்னொரு லேபிள் வைக்கணும் ஞானம்ட்டு? அதாவது நம்ம மன அமைதியோட இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ நம்ம அதை மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப இதையும் சேஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளவுதானே? இதுக்கே நம்ம ஞானம்னு சொல்லி ஒரு பேர் வைக்கணும், அதுதான் கேக்குறேன். எல்லாரும் பீஸ்ன்னு சொல்லிதான் மகான்கள்லாம் சொல்றாங்க. ஓகே, அதான் நீங்க ஞானம்னு பேர் கொடுக்க வேண்டாம். மன நிறைவு இல்ல மன நிம்மதி எனக்கு வேணும், எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு எந்த டேர்ம்ல சொன்னாலும் இட்ஸ் ஓகே. அது எந்த டேர்ம்ல வந்தாலுமே அத எதுக்காக தேடுறோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஏற்கனவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தேடுறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மேடம்.
ஆக்சுவலா முக்காவாசி வெளியே இருந்து வர்றதுனாலதான் பிரச்சனை, நம்மளுக்குள்ள கான்ஃபிளிக்டே இல்ல. நம்ம நம்மளா இருந்துட்டோம்னா எந்த கான்ஃபிளிக்டுமே கிடையாது. சோ வந்து நம்ம வேர்ல்டோட டிபெண்டன்சி கம்மி பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேச்சர் பீஸ்ல தான் இருப்போம். சோ வந்து இதுதானே சரி, அதாவது இந்த இதுதானே அவங்க வந்து ஞானம்னு சொல்றாங்க. ஆமா, நல்ல சரியான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப வரைக்குமே உங்களுக்கு வந்து சஃபரிங் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கிற ஸ்டேட் தான் பெர்ஃபெக்ட். பட் இப்போ வேற ஏதோ ஒரு பயம் இல்ல ஒரு மரணத்தை கண்டு ஒரு துயரம் இல்ல ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னாதான் அப்போ நீங்க அதுல இருந்து விடுபடணும்னு உங்களுக்கு தோணும். அதர்வைஸ் உங்களுக்கு இருக்கிற இயல்பு நிலையே பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அங்க உங்களுக்கு தேடலும் தேவையே படாது. அதான் நம்ம இருக்கிற நிலைமை பண்ணோம்னா இப்ப ஞானம்னு வச்சு இப்ப அதை தேட போய் தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதாவது நம்ம நேச்சரை வித்து டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப நான் நார்மலா வந்து அமைதியா இருக்கேன், எனக்கு ரொம்ப இதுலயும் அட்டாச்மெண்ட் கிடையாது, இப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கேன், அமைதியா இருக்கு. இப்ப வந்து புதுசா ஒருத்தவங்க நீங்க ஞானம் கண்டிப்பா அட்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு கான்ஃபிளிக்ட் என்னன்னா அப்படி ஒண்ணு நம்ம நம்மளுக்கு உள்ள வராத இயல்பு போய் நம்மள புஷ் பண்ணி தேடணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா சரியான கேக்குறேன், நான் அதுக்குதான் கேக்குறேன். உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பேசிக்காவே ரொம்ப இல்ல. ஸோ லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு பீஸ்ஃபுல்லா அப்படின்னு சொன்னா நேச்சுரலா உங்களுக்கு தேடல் இருக்காது. ஸோ யாரோ கொண்டு வந்து ஏதோ சொல்றதுக்காக நீங்க தேடணுங்கிறத அவசியமே இல்லதான். பட் இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதோ சஃபரிங்கா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா தான் அப்போ இந்த சஃபரிங்க்கு வந்து வெளியில தேடுறதை விட மனசுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இஃப் யூ ஆர் அட் பீஸ் வித் யுவர் செல்ஃப் தென் இட் இஸ் ஃபைன். ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி. தேங்க் யூ. நன்றி மிஸ்டர் பிரபா, தேங்க் யூ. உங்களை மியூட் பண்றேன். ஆ சொல். Any more questions? Sir, okay, okay, thank you. No question. Okay, thank you so much. Sanjay Srivatsava, our race panirkar. Sir, I'm unmuting you. You can ask your questions now. Okay. Mr. Sanjay? So, I was actually, I mean, I was not able to understand what was being said in Tamil, but I could heard that someone was talking about Vedanta, and last time I spoke to you, you were telling that you had a Vedanta background, and Vedanta sutras are very categorical that Shastra units can come only from the scriptures. So do you think that excuse this me, I can't hear you fully, sir. Vedanta background, okay. And Vedanta sutras, they are very categorical that it is Shastra Yonisvar. This knowledge comes only through scriptures. And here we are saying that we are not basing it on the scriptures, it is mainly based on experience. So do you think that it is in contradiction to Vedanta Sutra? Okay, so see, now we give this knowledge as a psychological thing and also as a spiritual thing. So sometimes you may think that it doesn't come under Vedantic tradition, but actually it is not so. So that's why we call this as Mukti and Jnanam. And I have been questioning Ayya from the very beginning for 5 whole years, and then I could relate whatever he has and connect with. So have you about a scriptural thing and how he equates with it? I read his book on Vedantam. So the Vedanta book I read, and I can understand that it can be related to Vedanta, but
the Vedanta methodology is very different. Voice is not audible. Sir, your voice is breaking. Can you just check your bandwidth again, please? Vedanta methodology is very different, and they actually base it entirely on the scriptural testimony. And because that when you go by personal experience, then there is a risk of going wayward. So instead of relying on personal experience, one should rely on the testimony of the scriptures, because it is a recorded gist of experience of a lineage of sages. Yeah. So instead of relying on a single person, it is better to rely on the scriptural testimony. Yes. So how do we get that Vedanta knowledge? Is it through a person or is it through books? Whomever we may call him as Guru, Acharya, whatever name, it doesn't matter. But how do we get the knowledge? That knowledge. Your voice is not coming out. Experience it is that. We couldn't hear you at all. Oh. Now, the way I have experienced this Vedanta methodology, that someone from the tradition, he takes it up some Upanishad or some shloka from Brahma Sutra, and then they expound on it. And they keep on, doing that explanation, and from that they try to impart this knowledge. Yeah. So, anyway, it comes through a person, right? Right. Forget about the terminology. It comes to us through a person. Mm-hmm. So here, Aya has gone through those methodology and he has gone through some other schools of thought also. And finally, he has come to this conclusion. So Aya himself stands as a testimony for relying that Vedanta or any other school of thought, he has worked it out all. He has spent 40 whole years on them and he has come to this conclusion. So that is what we had been questioning him, and we found out through his books also and through his dialogues also. So he actually is a guru. So Vedanta says you have to attain that knowledge through a guru who has realized it. And here Aya is our guru who has realized what is liberation and how to get that. And so there is no contradiction here. Okay, thank you. Thank you, Mr. Sanjay. I'll be muting you now. You can come back later if you have more questions. Yeah, people who want to ask questions can use the raise hand option. Kelvi keka virumbiruvanga. Raise hand option use pannala. மதிய அழகன் அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு சார், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் சார். வணக்கங்க, கேக்குதுங்களா? கேக்கல சார், வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு சார், கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். சாரி மேடம், ஒரு நிமிஷம்.
இப்ப கேக்குதுங்களா பரவாயில்லை இப்ப ஹலோ ஆ கேக்குது சார் கேக்கலாம் ஆ உங்களுக்கு அந்த என்னோட கேள்வி கர்மா பத்தி கேட்கலாம்னு இருக்கேன் நானு ஓகே ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ இந்த கர்மா பத்தி கேட்கலான் இருக்கேன் இந்த என்னுடைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன கருத்தை சொல்லி கேட்கலான் இருக்கேன் அதாவது ஒரு ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு பேர் கிராமத்தில் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க முத ஆள் வந்து சமூக விரோத செயலை செஞ்சு காசு சம்பாதிச்சு சட்டவிரோத செயலை சில பாவ செயலை செய்கிறார் பாவ செயலை செஞ்சு பொருளாதார வசதியில் அவர் பெரிய ஆள் ஆயிடுறாரு அடுத்த ஆளும் அதேமாரி வந்து செய்கிறாங்க மூணு பேரும் இதேமாரி இல்லை பொருளாதார வசதியை ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் ஒரு பத்து வருஷம் சென்று முதல் ஆள் வந்து இறந்துறாரு இப்போ அதை பார்த்துட்டு ரெண்டாவது ஆள் என்ன செய்கிறாரு ஐயையும் நம்ம வந்து கொஞ்சம் தர்மம் செஞ்சு நம்ம பாவத்தை கழிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஒரு பள்ளிக்கூடம் இந்த ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறது இதுமாரி புண்ணியமான இதெல்லாம் செஞ்சு நம்ம பாவத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த செயலெலாம் செஞ்சு செய்கிறாரு மூணாவது ஆள் என்ன செய்கிறார் அவர் அவர் என்ன இதெல்லாம் முட்டாள்தனம் இது தேவை கிடையாது நம்ம 60 வயசுல அடைஞ்சு என்ன இல்லை என்ன கர்மம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இல்ல அந்த மூணாவது பர்சனோட நீங்க பேசும்போது பிரேக் ஆயிடுச்சு அவர் என்ன நினைக்கிறாரு மூணாவது ஆள் வந்து நான் 60 வயசுல வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞான விடுதலை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு வந்து பாவம்லாம் கழிஞ்சிரும் எனக்கு கர்மெல்லாம் போயிடும் அப்படின்றாரு இதுல என்ன புரியலன்னா அப்போ வந்து பாவம் செஞ்சு ஒரு ஞான விடுதலை ஆன பிறகு நம்ம கர்மா கழிச்சுக்கலாம் அப்போ வேணுங்கனே ஒரு பாவம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா சார் நீங்க சொல்றது வந்து கதை அந்த கதையில வந்து ஆனா லாஜிக் இல்ல ஏன்னா இப்ப மூணாவது பர்சன் நினைக்கிற மாதிரி 60 வயசுல ஞானம் அடைஞ்சிக்கலாம்னு நினைச்சா 60 வயசு வரைக்கும் அவர் இருக்க போறாருன்னு தெரியாது இருந்தா ஞானத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியுமா தெரியாது ஸோ ஜென்ரலா வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஞானம்ங்கிறதே வந்து ரிட்டையர்ட் லைஃப்க்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் உலகத்துல வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து சரியா பண்ணி அதுக்கப்புறமா ஞானம் விடுதலைய பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு காமனருக்கு தாட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் நம்ம சொல்றோம் அந்த 60 வருஷம் வரைக்குமே வந்து அந்த வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாவே இருக்கும் முக்கால்வாசி பேருக்கு அதனால அந்த வாழ்க்கைய வந்து வாழறதுக்கே அஸ்திவாரமே விடுதலை தான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து அதுல ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆனாங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மெச்சோர்டா இருக்கும் இன்னைக்கு மாதிரி சமூகம் வந்து சீரழிவா இருக்காது அப்படிங்கறதும் அவங்களுக்குள்ள அவங்க விடுதலையும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃப்ரீடத்துல இருந்து அவங்களால வந்து ஆக்ஷனையும் சரியானபடி செய்ய முடியும் அப்படிங்கறதையும் தான் நம்ம சுட்டி காட்டலாம் சாரி என்னோட கேள்வி என்னன்னா நான் பிரான்ஸ்ல இருக்கேன் பிரான்ஸ்ல இருக்கேன் இங்க வந்து கிறிஸ்டின் நாடா இருக்கிறதுனால இங்க பாவ மன்னிப்புங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பேசுறாங்க அதனால என்னன்னா கேக்குறேன்னா 60 வயசு ஆகி உண்மையிலே அவர் ஞானம் அடைஞ்சு விடுதலை வருது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வேணா ஆடியோல கேக்குறீங்களா சார் ஹலோ
உஷா நீங்க வேணா அவருக்கு சாட்ல வேணா அப்புறமா பேண்ட்வித் நல்லா இருக்கும்போது ஆடியோ மட்டும் வர சொல்லுங்க வீடியோ இல்லாம ஓகேப்பா வேற யாராவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓகே சரி மனோகரன் அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு மிஸ்டர் மனோகரன் உங்களை அன்மியூட் பண்றேன் நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் மேடம் ஒரு ஒரு क्वेश्चन ரெண்டு क्वेश्चन பட் ரொம்ப பேசிக்கா இருக்கும் கொஞ்சம் அத அடுத்து வரலாம் நீங்க அப்படலாம் ஒண்ணு இல்ல சார் கேட்கலாம் மேடம் இந்த மனம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு தாட்ட காமிச்சிட்டு இருக்கு கரெக்ட் புத்தி வந்து அந்த மனத்தை வந்து செலக்ட் பண்றத நம்ம வந்து விடுறது அதாவது புத்தி வந்து புத்தியோ அறிவோ வந்து நம்ம மனசுக்கு சரணாகதி அடைகிறது பேர் தான் நம்ம ஞானம் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இது மாதிரி இது இந்த கான்செப்டா இருக்கிற பட்சத்துல இந்த கான்செப்ட்ல பேசிக்காவே மனம்ங்கிறது இயற்கை அப்படின்னா இதுல வந்து இப்ப நீங்க பேசலையும் சரி ஐயாட்டையும் அந்த ரீசெண்டா கேட்கலையும் ஒரு இது என்னன்னா இந்த கணத்துல எனக்கு நிகழ்றதுதான் நான் அடைய வேண்டிய ஒரு நிலைங்கிறத இப்ப இந்த கணத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதான் அடைய வேண்டியது அதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கறது இருக்கிற பட்சத்துல இந்த மனம்ங்கிறது டிஸ்டர்பே ஆகாதா அப்படிங்கிறது அதாவது டிஸ்டர்ப் ஆகாத அப்படிங்கிறது என்னன்னா இன்கேஸ் நான் என்னால அது பாதி அது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துல கோவம் தான் கோவத்துக்கு நேரத்துல கோவம் வருது சந்தோஷ நேரத்துல சந்தோஷம் வருது எல்லாமே மனம் வந்து கரெக்டா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த புத்தினால மனதோட இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா முடியாது நான் கேக்குற க்வெஸ்சன் இன்னும் கொஞ்சம் கேட்டுறேன் மனத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம் மனம் அது அப்படிதான் அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அது காமிக்கிறத காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இயற்கை அதாவது சூழ்நிலைக்கு வந்தாப்புல மனம் காமிக்கும் கரெக்ட் இல்ல பழைய நினை மெமரியில இருந்து எடுத்து நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் ஆனா இந்த புத்தி போய் டிஸ்டர்ப் பண்ண இல்லையோ இந்த புத்தி போய் அதை போய் ஓவர் ரூல் பண்ண இல்ல மனதுடைய இயற்கையான நிலை பாதிக்கப்படுமா இல்லை ஓகே சார் புரிஞ்சுச்சு இப்போ நம்ம வந்து இந்த புரிதலுக்கு முன்னாடி வரைக்குமே புத்திய வச்சு நம்ம மனசுல வந்து எதையோ ஒண்ணு ட்ரை பண்ணும் போது அங்கதான் வந்து கான்ஃபிளிக்ட் வருது அங்கதான் டிஸ்டர்பன்ஸ் வருது ஆனா இப்ப நீங்க கேக்குற கேள்வி புரிதலுக்கு அப்புறமா புத்தி போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா இது புரிதல் முன்ன பின்னு நான் சொல்லவே இல்லை மேடம் என்னோட திங்க் இந்த சூழ்நிலையில யாருமே இந்த சூழ்நிலையில வாழ மாட்டாங்க எனக்கு இந்த இது பிடிக்கல எனக்கு அவங்க பிடிக்கல எனக்கு இந்த இடத்துல நின்று பேச பிடிக்கல அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையை மறுதளிக்கிற ஒரு ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த புத்திக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அது என்னைக்குமே போய் அது என்ன தேவையோ அதை போய் அடையாதுங்கிறது நல்லா தெரியுது அது என்ன அதுக்கு நல்ல ஒரு அது நினைச்சாப்புல ஒரு ஜாப் அது நினைச்சாப்புல ஒரு என்விரான்மெண்ட் அங்க போய் ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனா சந்தோஷமா இருக்கணும் அங்க போய் இருந்தாலும் அங்க வேற ஒன்னை பத்தி யோசிச்சுக்கணும் அதனால இது நடக்கவே நடக்காது பட் என்னோடது என்னன்னா இந்த மனம்ங்கிறது அது அடையாம இருக்குன்ற பட்சத்துல இது போய் அதை டிஸ்டர்ப் பண்ணியோ மறுதளிச்சுக்கிட்டே இருக்கல என்ன சொல்றது ஃபர்தரா அதுக்கு அப்புறமே வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இந்த டிஸ்டர்பன்ஸோடைய ஒரு ரியாக்ஷனாகவும் அந்த மனம் எடுத்துட்டு வரும் வருமா வரலையா அப்படிங்கிறது இப்போ நீங்க வந்து சொன்ன மாதிரி ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் சரி அடையாதவங்க சரி அப்படிங்கிற கேட்டகரியில இந்த க்வெஸ்சன் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஞானம் அப்படிங்கிற புரிதல் அடையாத வரைக்கும் நீங்க சொல்றதுதான் அப்படிதான் இருக்கு புத்தி போய் மனசுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பேக் இதுவா அது தன்னை மாத்தணும்னு ட்ரை பண்ணும் போது சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாவும் நடக்குது பட் மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்கு பிளஸ் பாசிட்டிவா நடக்கிற விஷயம் கூட பெர்மனண்டா இல்லை அது அப்படிதான் இருக்கு ஆனா இந்த விடுதலைக்கு அப்புறமா என்ன ஆயிடுது புரிதலுக்கு அப்புறமா விடுபட்ட மனசுல வந்து இந்த புத்தி போய் ஓவர் ரூல் பண்ணா கூட அதால பண்ண முடியாது அதான் உண்மை அது வந்து மனசு வந்து அதுக்கப்புறமா அதோட இயக்கத்தை வந்து ஒரு தடவை ஆசை இல்லாம இயங்கி அதோட ஃபுல் இதையும் அது பார்த்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்புறமா இந்த புத்தியால நினைச்சா கூட அங்க போய் பந்தப்படுத்திக்க முடியாது
ஓகே மேம், புரியுது. இப்ப தெளிவா புரியுது. இப்ப இப்ப ஜெனரலா இருக்கிற எல்லாரும் கேக்குற க்வெஸ்சன், நான் இந்த க்வெஸ்சன் முன்னாடியும் கேட்டிருக்கேன் ஜூனியர் சார்கிட்ட. நான் அவங்க சொல்லலையும், ஆனா அவங்க சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. ஆனா புரிஞ்சது தெரிஞ்சது ஆனாலும் அகெயின் மாறுற மாதிரி புத்திபூர்வமான புரிதலை, புத்திபூர்வமா ஆமா மனசு போய் டிஸ்டர்ப் பண்ண, மனசை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கும், கரையில நின்று பாக்குறதுக்கும், ஆத்துல விழுந்துடணும், விழுந்து போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதா இருக்கும். ஆனா அதுவும் ஒரு புத்திபூர்வமான இதுதான் எதிர்பார்க்கலான்றது. பட் அது அது அதுக்கான டைம் ஏதாவது எடுத்துக்குமா, ரொம்ப நேரம் எடுத்துக்குமா, காலம் எடுத்துக்குமா, இல்ல வேற? ஏன்னா அது அது நடக்கையில நானே இருக்க மாட்டேன், அது மட்டும் நல்லா தெரியும். பட் எதிர்பார்க்கிற நான் ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கேன், அது நடக்கையில நான் இருக்க மாட்டேன். அந்த நடக்கையில நான் இல்லாம போறதுக்கு என்ன பண்றதுன்றது மறுபடியும் ஒரு எதிர்காலத்தை தான் கொச்சி நிக்குது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட கோணத்துல, நான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே கேட்டேன், உங்களோட கோணத்துல இது எப்படி அணுகலான்னு மட்டும், அதாவது அனுபவபூர்வமா அணுகுனா அப்ப கிளிம்ஸ் வருது மேடம், நல்லா தெரியுது, மனம் தானா போகுது, கரெக்ட், புத்தி போய் டிஸ்டர்ப் பண்ணல, கரெக்ட், இந்த அந்த கணத்துல நடக்கிறது எல்லாமே இதுதான் த ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலையும். காலையில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனம் அழகா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ ஒரு ஒரு உணர்ற சமயத்துல ஒரு லிக்விட் ஸ்டேட் ஆகும், நல்லாவும் அந்த கிளிம்ஸ் கொஞ்சம் 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 வருது. ஆனா அதை மறுபடியும் விட்டுட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங் வேணாம்னு தெரியுது, ஆனா அதுமே நம்ம விட்டுட்டோமே, நம்ம இருந்தாம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கறத வந்து என்னால, இவ்வளவு நாளா இருக்கிற குப்பை மேடம், இவ்வளவு நாளா இருக்க குப்பை எப்படின்னா, ஒரு குரு காலையில ஒரு ஒரு இது பாத்துட்டே இருக்க சாயந்தரம் மாறிடுவார், இப்படி இருந்துட்டு இருந்தவன் நான் காலையில ஓசோரு பாத்துருந்தேன், ரமணர் இருக்கிறல்ல ஓசோரு சரி அப்படின்னு போனோம், அந்த மாதிரி இருக்க மைண்ட் செட்ல இருக்கு. உண்மையா சொல்றேன், இந்த ஒரு 40-45 நாள இந்த புரிதல விட்டு நான் வேற எங்கேயும் போக கூடாது, முடிவு என்னதான் ஆழம் என்னதான் இருக்குன்றது புரிஞ்சுட்டு தான் மத்தது பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி நடந்து, ஆனா உங்க கேள்வி புரிஞ்சிச்சு சார். சோ உங்களுக்கு வந்து இந்த விடுதலைய நீங்க ஃபீலும் பண்றீங்க, ஆனாலும் இத வந்து அது ஒரு கிளிம்ஸ் தான், அதோட ஃபுல் இதையும் நான் பண்றது இல்ல அப்படின்னு தவிக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து இந்த விடுதலைய நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படிங்கறத தான் இப்ப நீங்க வந்து தெளிவா பார்க்கணும். இப்போ சாதாரணமா எப்படி நம்புவோம் அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டே இருக்கோம், ஐயா சொல்றாங்க, சிம்பிளா தான் இருக்கு, அறிவு போய் புத்தி ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை திருப்பி திருப்பி கேட்டு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவும் அது ரெக்கார்ட் ஆகி அது ஒர்க் ஆகுது. பட் அதை அப்படி எடுத்துக்காம அத உண்மையாவே சரியா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு மெத்தட் தான். ஒண்ணு வந்து நீங்களே என்கொயர் பண்ணி பாக்குறது, அப்படி இல்லைன்னா இங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத நீங்க ஆழமா வந்து உள்வாங்கிக்கிறது. சோ இப்போ உங்க மனசுல அந்த மனம் வந்து போராட்டத்துல இருந்து விடுபட்டதுன்னா அது எது மூலமா விடுபட்டதுன்னு உங்களுக்கு புரியுது, எக்ஸாக்டா நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க. இந்த ஐயா சொன்ன பதில் அப்படி எல்லாம் வேண்டாம், எதனால விடுபட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையா வந்து என்னால அதை ஃபீல் பண்ண முடியல, அதுதான் நான் பின்னாடி ஏத்துக்கிட்டேன். இந்த கணத்துல, இந்த கணம் அதாவது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து, இப்ப நான் ஈவினிங் வந்துட்டேன்னா, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இந்த எல்லா அனுபவமும் கரெக்டா போயிட்டு இருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத எப்படி நான் உள்ள ஃபீல் பண்ண, ஒரு ஒன்னஸ் மாதிரி வந்துருந்தேன். அங்க போனவனும் நான் தான், கேட்கறவனும் நான் தான், இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒற்றை புரிதல்னு கூட சில வார்த்தைகள் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கு. அங்க நான் இருந்ததா இல்லையா அப்படிங்கறது தெரியல, உண்மையா நான் இல்ல, நானுங்கிற ஒரு ஒரு நிமிஷம் சார். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நீங்க வந்து மத்த புக்ஸும் படிக்கிறீங்க இல்லையா, மத்த ஆன்மீக அமைப்புலையும் கேக்குறீங்க, அப்ப அவங்களோட வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அந்த வேர்டிங் வந்து நமக்கு நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும் போது அங்க வந்து அது அப்படி இருக்காது, அந்த செக்கிங் பாயிண்ட்லயே அது அங்க வந்து திருப்பி டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணும். சோ இது என்னன்னா, வேற கான்செப்ட்ஸ போட்டு நம்ம வச்சு இத செக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு முடிவில்லா தொடர் சங்கிலியா போயிட்டே இருக்கும். சோ அதனால இப்ப நீங்க சொன்னீங்க 45 நாள் இதுல இருக்கீங்கன்ட்டு, பட் இந்த 45 நாளையும் தாண்டி இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷ அந்த இதே தாட்டு இல்ல இதே ட்ரை பண்ணி அந்த வேர்டிங்ஸோ இல்ல சும்மா ஒரு வாட்ஸ்அப் தரப்பீங்க ஏதோ ஒரு ஓஷோட ஒரு கோட்டு, ஆக்சுவலா வந்து
நீங்களே புரிஞ்சு விடுபட்டதுக்கு அப்புறமா அந்த கோட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஆனா இத புரிஞ்சுக்காம அதை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மலைப்பாயிடும். சோ இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அது வந்து ஒன்னு பேரலாவும் கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா பழசு இல்லைன்னா இப்போ யாராவது கேள்வி கேட்டாலோ யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாலோ அதை படிச்சு டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. சோ உங்களுக்கு என்ன சொல்றோம்னா வேற யாரோட கோட் அது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு கோட்டா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டு வரவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா மனசு கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு எப்படி என்கொயர் பண்ணணும்ட்டு இப்ப ஆனந்த் சார் வந்து இன்னும் கிளீனா எப்படி பாக்கணும்ட்டு உங்களுக்கு சொல்லுவாரு. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. திருப்பி நீங்க இங்க இந்த ஜூம் செஷன்ஸ் புக்ஸ் எதுவும் கூட கேட்க வேண்டாம். நான் ஐயா கண்டுபிடிச்ச ஒரே நமக்கு கொடுத்த ஒரு வாக்கியம் வந்து மன இயக்கம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கு நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா மனசுதான் பந்தப்படுது, மனசுக்குதான் விடுதலை தேவை அப்படிங்கறது இப்ப நமக்கு தெரியுது. அனுபவத்துலதான் நம்ம சிக்கிக்கிறோம். பிரச்சனைய விட அந்த பிரச்சனையோட தாக்கம் தான் மனசுல ஃபீல் பண்றோம். அப்போ இந்த மனத்துல விடுதலைன்னா பந்தம்னா எப்படி பந்தப்பட்டிருக்கோம், அதுல இருந்து விடுபடுறதுனா எப்படி என்கொயர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனந்த் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்க அது மட்டுமே கேட்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாக்கலாம் சார். சார் மேபி நான் வந்து அந்த ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வந்து மனசில் தான் இருக்குது. வேற மற்றதெல்லாம் இப்போ ஒன்னஸோ இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே பிரச்சனை நம்மளுக்கு டே டு டே பிரச்சனை அன்றாட வாழ்வில் எங்கே பிரச்சனைனா மனசில் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. வலி இல்லை உணர்றோம் இல்லை வேதனை கவலை துக்கம் அது அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண வேண்டிய இடம். மற்றதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் லெவலில் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணப்போ இந்த உண்மையை வந்து இவங்க ஐயா சொன்ன கருத்தை வந்து டைரக்டா சும்மா அதை வந்து நம்மளா கேட்டு அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு கட்டளை மாதிரி புரிஞ்சிக்காம அதை நீங்களே செக் பண்ணி உள்ள நிஜமாவே இப்படிதான் எனக்கு ஒர்க் பண்ணுதா இல்லை ஐயா சொன்னதுக்கும் அந்த கருத்துக்கும் எனக்கு உள்ள ஒர்க் பண்ணதும் வேற வேற மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே எந்த போராட்டமும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இயற்கையாவே வந்து மனசுல இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ அதை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட போராட முடியாது. நீங்க போராட நினைச்சாலும் போராட முடியாது அப்படின்ற அந்த ஃபெயிலியர் இல்லை தோல்வி அதை உணர்ந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து இதை கேட்டு புரிஞ்சுக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம குவெஸ்டின் பண்ணி உள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாம். குவெஸ்டின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நான் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு செக்க ஒவ்வொரு இதுவா மனசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எண்ணம் வந்து உங்களால இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்ட்டு நான் நினைச்சு அதை கண்ட்ரோல் ஒரு கட்டளை கொடுத்து அதை பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இந்த சமயத்துல இந்த சிச்சுவேஷன்ல இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்க கட்டளை கொடுத்து அதை அப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி உணர்வுகள் வந்து இந்த சமயத்துக்கு இந்த உணர்வுகள் வந்து இந்த அளவுக்கு தான் வரணும், அதாவது உணர்வோட தீவிரம் சொல்றேன் இந்த அளவுக்கு தீவிரமா வரணுமா இல்ல இன்னும் நிறைய தீவிரமா வரணுமா இல்ல கம்மியா கொஞ்சம் தீவிரமா வரணுமா அப்படின்ற உணர்வு லெவல்ல அப்படி. அதுக்கப்புறம் எண்ணம் வந்து இவ்வளவு நேரம் தான் நிக்கணும் மனசுல இந்த இது வந்து எனக்கு பிடிக்கல இந்த எண்ணம் அதனால இந்த எண்ணம் சீக்கிரமா போயிடணும், பிடிச்ச எண்ணம் வந்ததுன்னா நிறைய நேரம் நிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்புறம் எண்ணம் வந்து நீங்களா உருவாக்குறீங்களா இல்ல அதுவா வருதா? ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது வந்து நம்ம பேச்செல்லாம் கேட்கறதே கிடையாது, ஸோ இது நம்ம கையிலேயே கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு உங்கள் முயற்சியை கைவிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுவாக தானாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி. அந்த அந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா உங்க மனசு எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் அதெல்லாமே. ஸோ மனசு எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம இன்டலெக்ட்னா என்ன சார், நாமளே வந்து கேதர் பண்ண நாலேஜ் தானே. நமக்கு வந்து வெளியில வந்து செயற்கையா நம்ம வந்து ஒரு சட்டத்திட்டம்லாம் வச்சிருக்கோம், அதை வந்து இது இப்படி இப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்போம், அப்புறம் நாலேஜ் கேதர் பண்ணியிருப்போம், மெமரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயற்கையான விஷயத்த வச்சு நம்ம
உணர்ச்சியில இருந்துதான் செயல் வருது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் வர வர நம்ம நினைச்சிருக்கோம். அது ஒரு வகைக்கு உண்மைதான். பட் உணர்ச்சியில இருந்து ஃப்ரீ ஆயிட்டு அறிவை வந்து செயலுக்கு மட்டுமே வச்சுக்க முடியுமா, நமக்கு அங்க ஏதாவது அதிகாரம் இருக்கா அப்படிங்கறதும் அந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். பட் இது எல்லாமே எப்போ ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மனம்னா ரெண்டு பகுதியா அகம் புறம்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஐயா. சோ அந்த புரிதல் அது எங்க வந்து தானா இயங்குது, எங்க வந்து நாம இயக்க முடியும், இத நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. இருந்தா கூட இந்த ரெண்டு பகுதியில மட்டுமே உங்க சிந்தனையை நீங்க ஓட விடலாம், வேற மத்த கான்செப்ட்ஸ் அத்தனையும் கீழே போட்டுருங்க. நான்கிறதே இல்ல, அனுபவம் மட்டும்தான் இருக்கு, அது அத்தனையுமே இப்போதைக்கு வந்து அது ஒரு இதுவாவே வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுல வந்து இப்போ ஒரு ஒரு டே ஃபுல்லா அது இயங்குறதே தெரியல, அதுதான் ஒன்னஸ்னு ஃபீல் பண்றீங்க. ஆனா அட் டைம்ஸ் வந்து அது ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைக்குரியதா இருக்கிறது எப்படி பிரச்சனை இல்லாம இயங்குச்சு, இப்போ ஏன் பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை, அதுவே பிரச்சனையா இருக்கா, இல்ல நாம போய் ஆபரேட் பண்ண நினைக்கிறது பிரச்சனைய உருவாக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிம்பிளா நீங்க வந்து அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் மட்டுமே நீங்க வச்சுக்கலாம். மத்த எல்லா கான்செப்ட்ஸையும் தயவுசெய்து நீங்க ஐயாவோட மத்த இதெல்லாம் கூட விட்டுறலாம். வெறுமன அகம் புறம்னா இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அகம்னா எப்படி இயற்கையை இயங்குது, புறத்திற்கு இந்த அறிவு தான் ஆனா அகத்திலயும் இருக்குது. சோ இந்த அறிவுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, இப்ப டூயர்ஷிப் அப்படி இப்படிலாம் பேசுறோம் இல்லையா, அந்த ஆத்தர்ஷிப்போ இல்ல டூயர்ஷிப்போ மனசை பொறுத்த வரைக்கும் மேம் உங்களுக்கு கட் ஆயிடுது, வால்யூம் கேக்கல மேடம், எல்லாமே கட் ஆகி கிட்டதான மேடம் வருது, பேசுனது எல்லாமே கொஞ்சம் இதாக தெரியும், ஓபன் ஸ்பேஸ்ல தான் நிக்கிறேன். இத்தனை நேரம் உங்க பேசினது உங்களுக்கு கட்டாயி தான் கேட்டதா? கேட்டது. ஓகே, இப்போ ஆமா லாஸ்டா வந்து ஒரு 5 மினிட்ஸ் பத்தி ஆன்சர் பேசலையும் சரி, ஐ திங்க் லாஸ்டா ஒரு ஒரு 2 3 சென்டென்சஸ் தான் அப்படி இருந்து நினைக்கிறேன், அது முன்னாடி கரெக்டா மாதிரி தான் சரியாதா இருந்தது. கட் ஆகுது சார், கட் ஆகுது. அவங்க வீடியோ தெரியல, ஃப்ரீஸ் ஆயிருக்கும். சரி வேணாம், வேற யாராவது க்வெஸ்சன் இருந்தா இது பண்ணிட்டு வேணா திருப்பி இது பண்ணலாம். ஓகே, பிரேம் குமார் அவர் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. பிரேம் குமார் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே ஓகே ஐயா, ஆனந்த் ஐயா, நான் பிரேம் குமார் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. ஆக்சுவலா ஐயா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா, அதாவது நம்ம இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன், நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த விஷயத்த நான் ட்ரை பண்ணுறதுக்கு நான் என்னையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. மீன்ஸ் எனக்குள்ள வர நெகட்டிவ் தாட்ஸையும் இதெல்லாம் ஓகேதா, இதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ப்ளஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு என்னோட நியூ இனோவேஷன் ஒர்க்குக்காக. அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு கட்டத்திலேயே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறோம், இது என்னடா நம்மளே நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், நம்ம ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஐடியாவை அப்படின்றப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அந்த நியூ ஒர்க் மேலேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுங்க ஐயா. அதுதான் கொஞ்சம் ஸோ அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஐயா, ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு அந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம், ஆனா எல்லாரும் வந்து அதை க்வெஸ்சன் பண்ணி நம்ம ஃபேமிலியில யாரும் இப்படி பண்ணல, நீ எப்படி அதெல்லாம் தொடங்கலாம், இது பண்ண கரெக்டா இருக்குமா அப்படி இப்படின்ட்டுங்க ஐயா, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஓகே ஓகே, இதுல வந்து ரெண்டு விதமா பாக்கலாம். ஒண்ணு வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல கம்ப்ளைண்ட் பண்றது அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கரெக்டா நடக்குமா அப்படின்றத நீங்க பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாமே, பிகாஸ் ஏதோ ஒன்னு புதுசா பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற இது அப்படின்ற 100% கேரண்டி எல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ திடீர்னு நீங்க பண்ற விஷயம் ஃபெயில் கூட ஆகலாம். ஸோ இப்போ பண்ண முடிட்டு நீங்க போனீங்கன்னா அப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஃபெயில் ஆயிடுச்சு திடீர்னு அப்புறம் உங்களால அதை என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்போ நீங்க தடுமாறுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பெட்டர் வந்து
இப்பவே அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஃபெயில் ஆனா இந்த ஆப் இப்படி ஆச்சுன்னா ஃபெயில் ஆச்சுன்னா இதெல்லாம் பண்ணி நான் மேனேஜ் பண்ணிடுவேன், இல்லை இப்படி நடந்ததுன்னா இதெல்லாம் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பிளான், அட்லீஸ்ட் ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஈஸியா என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதை வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்து நீங்க நிஜமாவே யோசிக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி ஓகே இப்படி நடந்ததுன்னா அப்ப என்ன பண்ணலாம், வேற மாதிரி இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு இதை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் யோசிக்கிறதுக்கோ இல்ல பண்றதுக்கு வேற எதுவும் வாய்ப்பே இல்லைன்னு சும்மாவே வந்ததுன்னா அதெல்லாம் நீங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து நீங்க அதுவும் ஒரு தாட், ஒரு எமோஷன் தான், ஒரு எண்ணம் உணர்வு தான். அதை பத்தி நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும், அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு போயிடலாம். இந்த வேலையில கவனம் செலுத்தலாம். சரிங்க சரிங்க, ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆ தேங்க்யூ. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணுமா எப்படின்னு. எஸ் ஒரு நிமிஷம். கேக்குறதாப்பா பேசுங்க. ஆ எஸ் நீங்க பேசுறது அப்ப நடுவுலயே கட் ஆயிடுது. சோ நீங்க திருப்பி ரிபீட் பண்ண முடியுமாப்பா? அவர் மனோகன் சார் இருக்காரா? அவரை திருப்பி அன்மியூட் பண்ணட்டுமா? ஆ வேற யாராவது கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்களா? அவரு கேள்வி இன்னும் இருக்க, கேள்வி கேக்குறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இது முடிச்சிட்டு கேக்கலாமா? இப்படி அவர் அன்மியூட் பண்ணிருக்கேன். மனோகரன் அவர் அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் மேடம். ஆ சாரி சார், ஏதோ நெட் கனெக்ஷன் இதுவாச்சு. சோ இதுதான் சார், அதாவது அறிவை வச்சு உணர்ச்சிகளை நோக்கிதான் நம்ம போராடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடுச்சுன்னா அப்போ உணர்ச்சிகளை நம்மளால எதுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்துடணும். இப்போ பேரலா வந்து புறத்தை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். புறத்துல வந்து உங்க இயல்பு படி நீங்க வந்து சப்போஸ் பயப்படுறவங்களா இருந்தாலும் கோவப்படுறோம் எப்படி இருந்தாலும் ஓகே, அது இப்ப செகண்டரி ஆஸ்பெக்டாவே வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே, வெறுமனு அப்படி புறத்துல செயல்பட்டதுக்கு அப்புறம் கில்ட் வந்தாலும் சரி, இல்ல செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது தாட்டா வந்து அந்த படத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி காமிச்சு கில்ட் வந்தாலும் சரி, இந்த கில்ட்டை ரிமூவ் பண்றதோ இல்ல அது வந்து வரவே கூடாதுன்னு சொல்றதுக்கோ இந்த அறிவுங்கிற நாமங்கிறத அந்த இடத்துல அறிவு தான் அந்த இடத்துல செயல்படுது. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ரைட்ஸே இல்லையே, அங்க கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் நீங்க நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதுவாவே போறத வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க முயற்சியை டிராப் பண்றது கண்ட்ரோல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் வேலை. அது அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி போச்சுங்கிறத இப்படிதான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த மத்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்தப்போ நம்ம போராடல அதனால அது ஃப்ளோ ஆயிருக்கு. பட் சில இடத்துல வந்து நம்ம பொறுப்பெடுத்திருக்கோம், ஃபீலிங்க்கு பொறுப்பெடுத்துட்டோம். சோ இமோஷன்ஸ்க்கு நம்ம பொறுப்பெடுக்கவே வேண்டாம், இமோஷன் தான் செயலாயிடுச்சு. ஆனா அந்த இமோஷனுக்கு திருப்பி பொறுப்பெடுக்கிறதுனால அது இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. சோ இமோஷனுக்கு பொறுப்பெடுக்க வேண்டாம், அங்க வந்து கண்ட்ரோலே இல்லங்கிறத மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த அறிவுக்கு வந்து இமோஷனை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். அத வந்து இப்போ ட்ரை பண்ண கூடாது. ஓகே நமக்கு புரியுது, அப்போ வந்து உணர்ச்சிய வந்து நம்மளால செயல்படுத்த முடியுமா முடியாது அந்த போர்ஷனுக்கே நம்ம போக வேண்டாம். புரிஞ்சுக்க வேண்டியது வந்து உணர்ச்சி வந்து கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கறதும், அப்படி கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறதுனால பிரச்சனைக்குரிய அம்சமும் இல்லைங்கிறத தான் இங்க சொல்றோம் நம்ம ஃபர்ஸ்டே. உங்களுக்கு அது இப்போ அது ஃபுல்லா அதோட இது தெரியாட்டா கூட கேரண்டி கொடுக்குறோம் அந்த உணர்ச்சினால நிச்சயமா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா நாம அதை கண்ட்ரோல் பண்ண போய் தான் பிரச்சனை ஆகுது. நம்ம செயல்ல காமிக்கிறோம்னு தான் பயப்படுறோம் ஒண்ணு, இல்லைன்னா இந்த உணர்ச்சி நமக்கு வருதேன்னு பயப்படுறோம். பட் அதன் அளவுல உணர்ச்சியில எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதும் தேவையில்லை அப்படிங்கறதும் உங்களுக்கு உறுதிப்படும். அதே மாதிரி தாட்ஸும் அப்படிதான், என்ன தாட் வந்தாலும் சரி தாட்டுக்கு பவர் கிடையாது, ஆனா அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைச்சீங்கன்னா அது திங்கிங் ஆகி பவர்ஃபுல் ஆயிடும்.
சோ தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல நம்ம கண்ட்ரோல் தேவையில்லை, நம்ம விட்டுருவோன்னு, அது நம்ம எஃபர்ட் போடாம இருக்க போய் தான் அது ஃப்ளோ ஆச்சுங்கிற பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்தா கூட, கான்ட்ரடிக்ஷன்னாலே நம்ம எஃபர்ட் போடுவோம், வேண்டாம்ப்பா அது இருந்துட்டு போட்டோம்னு நீங்க முழுசா சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சுக்குவீங்க எல்லாத்துக்குமே. சோ உங்க மனதுக்கு அப்படி முழு சுதந்திரம் கொடுக்கும் போது உங்க அறிவுக்கு வந்து ஃபுல் எனர்ஜியும் செயலுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது செகண்டரி ஆஸ்பெக்டா இப்ப வச்சுப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன மனோகரனா இருக்கீங்களோ, எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. மனதுல மட்டும் விடுதலைனா என்ன, பந்தம்னா ஏன் ஏற்படுதுங்கிற பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க் யூ மனோகரன். உங்களை மியூட் பண்றேன். வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா வந்திருக்காரு, அவரை அன்மியூட் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த் சார். வணக்கம் உஷா மேடம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஓகே, ரெண்டு பேருக்கு தான், ஐயாவுக்கும் சரி அம்மா முத்துலட்சுமி அம்மா கிட்டையும் கேட்கிறேன் கேள்வி. அம்மா வந்து நீங்க அந்த கர்மாவை பத்தி நம்ம அப்போ சொன்னீங்க, இப்ப அந்த கர்மாவில தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய தெளிவா இருக்கு. நேற்று கூட ஐயா கிட்ட பேசும்போது நிறைய ஒரு கிளியரான ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ நீங்க இந்த டிஸ்கஷன் கூட நல்லாவே புரியுது, அண்டர்ஸ்டாண்டா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த கர்மா வந்து நம்ம வந்து பிறக்கும் போது இப்ப நம்ம ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா அண்ட் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவே பிரிச்சு நம்ம டிஸ்கஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து நம்ம பிறக்கும் நம்ம பிறக்கும் போது நம்ம கான்சியஸாவே இருக்கிறது இல்லை. நம்ம தான் நம்ம ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணோ அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, எதுவுமே தெரியாது. அந்த ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட் அப்படி வச்சுக்கோமே, ஆமா ஏதோ ஒரு ஸ்டேட் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இன்டெலக்சுவல் குரோத் ஆக ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கர்மாக்கள் வந்து ஸ்டோர் ஆக, நம்ம ஆக்ஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இப்போ என்னன்னா, நான் என்ன அம்மாட்ட என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம பிறந்ததுலேருந்து இன்னையும் வரலையும் நம்ம ஒத்து பார்க்கும்போது என்னன்னாக்க, நம்ம வந்து கண்டிஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது டாமினேட் பண்ணிருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்குக்கு நம்மள வந்து கண்டிஷன் பண்ணிருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இந்த கர்மா வந்து அவங்க டாமினேட் பண்ணது இந்த கர்மா தான் காரணமா, இல்ல இவங்க அவங்களோட ஓனா வந்து நம்ம எங்களை நம்மளை டாமினேட் பண்ணி கண்டிஷன் பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கா மேடம்? இந்த கர்மாவும் இந்த டாமினன்ஸும் இந்த கண்டிஷனை பத்தி சொல்ல, கண்டிஷனுக்கும் கர்மாவுக்கும் லிங்க் இருக்குங்களான்னு கேட்கறேன். ஸோ கர்மா அப்படின்னு சொன்னாலே கண்டிஷனிங் தான் ஒரு வகையில். நம்ம வந்து ரெண்டு வார்த்தையா அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டிஷனிங்கே என்னன்னா, பிறக்கும் போதே வந்து ஒரு இயல்பு இருக்கு. பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்ல முற்பிறவி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பு தான் வந்து இயற்கையான ஒரு கேரக்டரா இருக்கு. ஆனா அந்த இயல்பு வந்து திருப்பி சூழல்ல எப்படி டெவலப் ஆகுது, அந்த இன்டலெக்ட் வளர 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 நம்ம வளர்ந்த சூழல்ல ஆரோக்கியமா இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கான ஒரு இது இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா மிஸ்கைடன்ஸ் இருந்தது, நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அந்த இயல்பு வந்து அதைத்தான் நம்ம கண்டிஷனிங்னு சொல்றோம். அந்த கண்டிஷனிங்க நம்ம இன்டலெக்ட வச்சு கண்டிஷன் பண்ண நினைக்கிறது தான் இங்க அறியாமைன்னு சொல்றோம். சோ இப்போ இந்த அறியாமையை கைவிடும் போது அந்த கண்டிஷனிங் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது மேல அது ஃப்ரீயா போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் சரியானதா இருக்குது. அப்படி நீங்க சரியானதை செய்ய 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 அது போய் ஒரு அழகான ஒரு கண்டிஷனிங்கா போய் உட்கார்ந்துக்குது. அது ஒரு சைக்கிள் மாதிரி தான் அது போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கர்மாவை பத்தி ரொம்ப கண்டிஷனிங் அது இப்படி இருக்கே அப்படியெல்லாம் யோசிக்காம அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது இயங்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இயல்பை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா முடியலையா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து நம்ம இன்டலெக்டுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு புதுசா பண்றத சரியா பண்ணோம்னா அது வந்து அந்த இயல்புல போய் சேர்ந்துக்கும்.
கொஞ்சம் கிளியரா இருந்ததா சார்? எனக்கு தெரியல, நீங்க கடைசியா கேட்ட கேள்வி கடைசி லைன் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. அதாம்மா, அதாவது அது நீங்க அம்மா நீங்க சொன்ன வந்து அந்த அந்த க்வெஸ்சன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா அந்த கர்மாவுக்கும் கண்டிஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டதுக்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லி, இதே ஒரே அர்த்தம் தான் நம்ம பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இது இன்னொரு என்னன்னாக்க, பிரேம்குமார் ஐயா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம செய்ய நினைக்கிறோம், நம்ம அந்த நம்ம செயல் அந்த செயல் வந்து நம்ம குடும்பத்துக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் ஒரு சரி நல்ல ஒரு நல்லதா அமையும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருக்கும் போது, எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல இன்டர்னல் வேர்ல்டுல நமக்கு எந்த வேலைங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல செய்ய நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கோஆப்ரேஷன் இந்த கோஆப்ரேஷன் வந்து பல பேருடைய துணைகள் இல்லாம அந்த ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியறதில்ல. ஸோ அந்த க்ளோஸ் ரிலேஷன் ஃபேமிலியிலே இருக்கும் போதே அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமையும் நம்மள செய்ய முடியாது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல அது வந்து சக்சஸ் அந்த நம்ம நினைக்கிற காரியம் வந்து நம்ம சக்சஸா நம்ம செய்ய முடியுமா, பல பேருடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைச்சி நம்ம செய்ய முடியுமா, ஆனா உள்ளுக்குள்ள அந்த செயல் செஞ்சா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கும் சரி நல்லதா அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்போது இதை எப்படி அந்த அவங்களுடைய கோஆபரேஷன் எப்படி நம்ம பெறுறது? ஓகே, கோஆபரேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் சார். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம நினைச்ச மாதிரி இழுக்க முடியாது, நல்லதுன்னு சொல்லி திணிக்கவும் முடியாது. இந்த விஷயம்தான் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து உங்க மனைவி கிட்ட நீங்க இந்த விஷயத்த கொண்டு சேர்க்கறதுனாலும் சரி, இல்ல சொசைட்டிக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த கொண்டு சேர்க்கணும்னாலும் சரி, அதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபடலாம். ஆனா அதோட பலன் வந்து இப்படிதான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வச்சுக்க வேண்டாம். செயல் நம்ம எப்ப லைஃப் லாங் செஞ்சுட்டே இருக்கலாம் நல்லத, ஆனா கோஆபரேஷன்ங்கிறது அவங்களா கொண்டு வரணும், அவங்களாவே இதை புரிஞ்சுட்டு வரணும். இல்லாட்டா நம்ம அதை பத்தி பாதர் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன இடம் வந்து முயற்சி செஞ்சு சரியானதை செய்யறது அதோட சரி. இல்லைன்னா இப்ப ஐயாவே வந்து இவ்வளோ வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் எடுத்துக்கலன்னா ஐயா கவலைப்பட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இத்தனை பேருக்கு இது கிடைச்சிருக்குமா? அப்படி இல்லை, சொன்ன உடனே தெரிச்சு ஓடினாங்கன்னு சொன்னாங்க ஐயா ஃப்ரெண்ட்ஸே. அப்படி இருக்கும்போது அதுல டல் ஆயிட்டு விட்டு இருந்தாங்கன்னா கோஆபரேஷன் இல்லையேன்னு, ஐயா வேலை இதை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு நான் என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இறங்குனாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா இயற்கை வந்து அதுக்கு அமைச்சு கொடுத்துடுச்சு. அதனால நம்ம வேலை என்னன்னா இந்த புரிதலை வந்து நல்லா உள்வாங்கிட்டு இந்த அறிவை வந்து உணர்ச்சிய உள்ள மெசேஜ் மட்டும் எடுத்து சரியான செயலை மட்டும் செய்யறது. ஸோ நீங்க கேட்ட அந்த கர்மாலேயே இன்னொரு பதில் எப்படி எனக்கு தோணுதுன்னா, நீங்க பகவத்கீதையும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு காமன் எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான இதுதான், கர்மாவை செய் பலனை எதிர்பாராதே, செயலை செய் பலனை வந்து என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடுத்த சென்டென்ஸ் என்னவா இருக்கும்னா, அதுக்காக செயல் செய்யறதுல பற்று இல்லாம இருக்காத, அது வந்து உனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகா தான் அதோடது. ஸோ இப்ப என்னன்னா, நம்ம முயற்சி பண்ணி சக்சஸ்ங்கிறது அவங்க நம்ம விருப்பப்படி நடக்கிறது இல்ல, முயற்சி பண்ணி கொண்டு சேர்க்கறது வரைக்கும் தான் நம்ம வேலை. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட் வர்றது வராததெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ், நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு வாங்கிக்கிற பக்கம் இருக்காது, இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கும் அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த ரிசல்ட்ல போய் நம்மளோட அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அதனால மனசு உடைய வேண்டாம், அதனால பாதிப்படைய வேண்டாம். நம்மளோட வேலை கொடுக்கறத கொடுத்துட்டே இருப்போம், வாங்குறவங்க எடுத்துக்கிறத எடுக்காததும் அவங்க சுதந்திரம் அப்படின்னு பக்குவமா விட்டுறேன். புரியுதுமா, புரியுதுமா, புரியுது. இன்னொரு புரியுது, நல்லா புரிஞ்சுதுமா, ரொம்ப நல்லதுமா, நன்றி. நல்லது, நல்லது, நன்றி. மிஸ்டர் வெங்கடேசன், உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் மிஸ்டர் ரகுநாத் அவர் இருக்கார். சார் ரகுநாத் சார், உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்க மூவருக்கும் வணக்கம். என் பேர் ரகுநாத், கத்தார்ல இருந்து பேசுறேன்.
என்னோட கேள்வி என்னங்கன்னா, இப்போ வந்து இந்த புரிதல், இந்த ஞானமடைதல், இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்கேல் மேடம்? அப்போ வந்து இப்போ நம்ம கிட்ட இதை நம்ம வந்து ஃப்ரீ போலோ ஃப்ளோவில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளங்கள், எப்படி மெஷூர் பண்ணிக்கலாம்? ஓகே ஆனந்த், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? நானே பண்ணிட்டே இருக்கேன். சோ அடுத்து தானா? ஓகே சார், ஆக்சுவலா ஒரு விதத்துல பார்த்தா, ஐ மீன் உங்களுக்கு ரெண்டு வகையில பார்க்கலாம் இதை. ஒண்ணு வந்து இப்போ மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு செக் பண்ற மாதிரி இல்லையா, அது வந்து கரெக்டா ஏதோ சக்சஸ்ஃபுல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு க்வெஸ்சன் மாதிரி வருது இல்லையா. சோ புரிதல் வருது, சொல்லுங்க. இல்ல சார், என்னுடைய ஹாபிட் மாறி இருக்கணும், நான் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதாவது எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் போகிறது, நிறைய ஆன்மீகம் எல்லாமே போகிறது வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட்ல இருக்கணும். அந்த ப்ரெசென்ட்ல இல்லாமல் வந்து இந்த நீங்கள் இந்த புரிதல் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தில், அதனால ஒரு ஸ்கேல் ஸோ அந்த தான் என்னுடைய பாயிண்ட்டு. சாரி டு இன்டரப்ட். நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் அது புரிஞ்சிக்கிறதே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம இந்த மனசு எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒன்று ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதை மெஷர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோட தான் உத்தர வேண்டியதான். ஏன்னா புரிதல் புரிஞ்சுக்கிட்டோட இந்த புரிதல் வந்து ஒன்லி ஜஸ்ட் புரிதல் புரிஞ்சிக்கிற அறிவு லெவலில் புரிஞ்சிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இதை செக் பண்ணணும், இது கரெக்டாக நடக்குதா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே கரெக்டாக நடக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதுவுமே நம்ம எல்லாமே நம்மளை மீறி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்குள்ள மனசில் ஒன்லி உங்கள் வேலையெல்லாம் வெளியில் மட்டும்தான். ஸோ வெளியில் இருக்கிற வேலையே உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதர்வைஸ் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு செக் பண்ணி மெஷர் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன்ஸ்னால் உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தெரியும் இல்லையா. சப்போஸ் ஏதோ ஒரு கவலையோ வருத்தமோ துக்கமோ ஏதோ ஒன்று முன்னாடி வந்து என்னென்னா போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது வந்து எப்படி எனக்கு கவலை வரலாம், எனக்கு துக்கம் வரக்கூடாது, இல்லை எனக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை இயற்கையாக ஓடுற இந்த ஓட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தி போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அது போராட வேணான்னு புரிஞ்சுக்கிட்டு அது போராட்டத்தை நிறுத்திடுறோம் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே வந்தாலும் வந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு ஃப்ரீயாக விட்டுருவீங்க. எது நடந்தாலும் ஓகே, உள்ளதான் நம்ம கண்ட்ரோல் இல்லையே, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். வருத்தம் வந்ததுன்னா வந்துட்டு போ, கவலை வந்ததுன்னா வந்துட்டு போ, சந்தோஷமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துக்கிற ஒரு ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் நேச்சர் மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா. ஸோ அதை ஒரு இண்டிகேஷனாக வச்சுக்கோங்க. தேங்க்யூங்க. இப்போ 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 என்னுடைய புரிதலுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்லாங்க. இப்போ என்னுடைய பாஸ் வந்து அவர் மேலே எந்த தவறும் இல்லை, என்னுடைய ஒரு அப்ரோச்சில் நானே கூட அவர்கிட்ட இதை எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பண்ணி நான் அவர்கிட்ட வந்து நிறைய போட்டு வச்சுருக்கேன், பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மைண்ட் பிளாக் நிறைய போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு இந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன், எனக்கு இந்த வேலை செய்யணும், அந்த வேலை இருந்ததுன்னா அவர் என்னுடைய இது லிசன் பண்ணாமல் இருக்கலான்ட்டு சொம் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவரை பார்க்குறப்பெல்லாம் வரும். அவர் அதை ரிப்பீஸ் பண்ணார், அதனால என்ன எதையுமே அவர் ரிப்பீஸ் பண்ணுவாருன்ட்டு என்னுடைய அவரை மீட் பண்ணுறதுல வந்து எனக்கு எப்பவுமே வந்து பர்சனலாக மீட் பண்ணுன்னா கூட கொஞ்சம் அந்த அங்கே போகிறப்பே அந்த தாட்ஸ் வரும் எனக்கு, அவரை வந்து இதுதான் இப்போ சொல்ல போகிறா அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ குறைஞ்சி இப்போ ஓகே அவர் சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து புரிதலோடு வரேன்னு வச்சிங்களா, வந்துட்டால் கூட என்ன ஆகும்னா இப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மற்ற தொழில் பண்ணுறப்போ, கம்ப்யூட்டரில் வீட்டில் நம்ம பர்சனல் ஒர்க் பண்ணுறப்போ கூட அந்த பின்னாடி அது ஓடிட்டே இருக்கிறப்போ நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அந்த அதை தான் நீங்கள் புரிதல், அதை தான் நீங்கள் அகத்தில் விட்டுருன்னு சொல்கிறீங்க இல்லையா, கரெக்டுங்களா? ஆமாம், ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா உங்களை அறியாமல் உங்களை மீறி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்துட்டு போகட்டோன்னு விட்டுற வேண்டியதான். அதுவுமே ஒரு எண்ணம் தானே. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா என்ன, அதுவும் ஒரு எண்ணம் தானே, அதுவும் ஒரு உணர்வு தானே இல்லையா. ஸோ அதுவும் வந்து உங்களை மீறி வருதுன்னா அதையுமே விட்டுற வேண்டியதான், அதுவும் வந்துட்டு போட்டோம். உங்களே எப்படி எது நடந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடணும். நீங்களாக பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக தர்ம நியாயத்தை ஃபாலோ பண்ணி வெளியில் இருக்கிற செயலில் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி உள்ளே என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிக் மார்க் டோட்டலாக ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஃப்ரீயாக போயிடும். நீங்கள் இதை வந்து கேள்வி கேட்குறதோ இல்லை செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூங்க. அப்போ இந்த புறச்செயலில் வந்து நம்ம இப்போ அவர் வந்து நமக்கு ஏற்கனவே அவரை பற்றி நமக்கு ஒரு இந்த எதிர்பார்ப்புனாலும் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட இப்போ நான் வந்து மறந்து அவர்கிட்ட போகிறேன், நான் வந்து அவர்கிட்ட வந்து சகஜமாக நான் பழகிறேன். அப்போ அது பழகிறப்போ பேசுகிறப்போ என்னுடைய பழைய நினைவுகள் வந்தாலும் சரி, அவர் நம்மளை வந்து மறுபடியும் அதே சூழ்நிலையில் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே புரிதலோடு அவர் கூட வந்து நல்ல உறவு வச்சுக்கிட்டு அதை வீட்டுக்கு வரப்போ மறந்துட்டு அந்த பின்னாடி எது நடக்குதோ அதை வர்றதே தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அவரை பற்றி சிந்தனை மறுபடியும் அவர் கூட கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. அதை வந்து விட்டுருணுன்றீங்க, அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும்.
மத்த அடுத்த வேலைக்கு அதை வந்து நீங்க போயிடும் இல்ல போயிடும் போகாதுன்ற அந்த இதை கூட விட்டுடலாம் நீங்க அது இருந்தா கூட இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனம் வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை அந்த உங்களுடைய வேலையை எப்படி சிறப்பா செய்யலாம் எப்படி பண்ணா நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுல கவனத்தை திருப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்லோலி நீங்க இதை டோட்டலா ஃப்ரீயாவே விட்டுடலாம் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அது பாட்டுக்கும் ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை ஓகே இது இதுல வந்து என்னன்னா அந்த நம்ம அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்ததுனால அந்த எதிர்பார்ப்புகளுடைய ஆழம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதை வந்து செயலுக்கு வந்து தடுக்கும் கொஞ்சம் அதாவது நம்மளுடைய முகப்பாவனையோ அதே சிரிச்சுக்கிட்டோ அதே சூழ்நிலையோ போக முடியாம பண்ணும் அது அதாவது நம்மளுடைய அதனுடைய அழுத்தம் வந்து நம்மளுடைய முகத்திலையோ நம்மளுடைய செயல காட்டுது நல்லா தெரியுது அது உந்துதல் பண்ணுது அப்ப வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துடும் அப்ப வந்து இது இருக்கீங்களா இல்ல அது வந்து என்ன பண்ணாலுமே ஃபைனலா உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் இல்லையா உங்களை மீறி ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஒண்ணு அதை வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்னா அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் வேற எப்படி பண்ணலான்ற கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து அதை பண்ண முடியுமே தவிர மற்றபடி உங்க கையில உங்களை மீறி நடக்கிற விஷயத்துக்கு நீங்க பொறுப்பெடுக்க முடியாது ஸோ அதனால அதை நீங்க ஃப்ரீயா விட்டுருணும் உங்க கவனம் வந்து அந்த வேலையை எப்படி சிறப்பா செய்யலான்றதுல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னாவே போதும் ஓகேங்க அது ஒரு பக்கம் வேலை இருந்தாலும் எனக்கு என்னன்னா நான் புன்னகையோட இப்ப அவர் அப்ரோச் பண்ணும் எனக்கு என்ன வந்து நான் மாறி இருக்கணும் அதாவது ஐ நீட் டு ஃபர்கிவ் எவ்ரி திங் ஃபர்கெட் எவ்ரி திங் நான் வந்து அடுத்த முறையும் இன்னும் கொஞ்ச நாள் பாக்குற பாக்குறப்ப என்னுடைய சிரிப்பு முகத்தோட என்னுடைய நார்மலுக்கு வந்தோம் அப்பதான் அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் அதாவது இது இப்போ நான் செய்யக்கூடிய ஆன்மீகமா இதுல வந்து புரிய இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் அது தவறுங்களா இப்போ வந்து நான் என்னுடைய நேச்சுரல் ஸ்மைலிங் எப்படி நான் வீட்டுல இருக்கிறேனோ மற்ற நார்மல் ஒருத்தர்கிட்ட எந்த முரண்பாடும் இல்லாம பழகிறோம்னோ அதே முரண்பாடு நான் அங்க இல்லாம அங்க நான் எதிர்பார்க்கறேன் என்னுடைய மைண்ட் மைண்ட் வந்து மறுபடியும் ஏதாவது வந்து வந்து முன்னாடி வந்து நிற்கும் இவர் இவர் பண்ணார் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தையோ கொஞ்சம் இதுவோ அப்பப்போ இல்லை லைட்டாக வந்துட்டு போனாலும் நான் என்னை நார்மல் ஆக்கிக்கிட்டு நான் உங்ககிட்ட பழகணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இந்த நார்மலாக பழகி இந்த மாதிரி புன்னகையாக இருக்கணும் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே இருக்கணுன்றப்போ இந்த எண்ணங்கள்லாம் பழசு வந்தால் கூட அது கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும் வருமா இல்லை வந்து கொண்டே இருக்கும் இல்லை அடியோட போயிடுங்களா அதில் ஸோ அதான் இப்போ வந்து புன்னகையோட இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை விட அந்த காரியத்தை செய்யறதுக்கு எது எப்படி கரெக்டாக செய்யலாம் அப்படின்றதுல உங்கள் கவனத்தை திருப்பிட்டீங்கன்னா நேச்சுரலாகவே நீங்கள் புன்னகையோட இருக்கணுன்றது தான் அந்த சுச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரியமும் நல்லா நடக்கும்ன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் உங்கள் ஃபோக்கஸை அதில் வச்சா போதும்னு சொல்ல வரேன் இதில் வந்து நீங்கள் அவரை பற்றி நினைக்கக்கூடாது திருப்பியும் அவரை பற்றி லாஸ்ட் டைம் அப்படி பண்ணிட்டாரு இப்போ திருப்பியும் அதே நினைப்பு நான் வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் தேவையில்லை அது பாட்டுக்கு வந்தால் வந்துட்டு போட்டோம் அதை அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் எதையாவது நம்ம வேலை என்ன வெளியில் போய் கரெக்டாக செய்கிறது அப்படின்றதுல மட்டும் நீங்கள் இருந்தாவே போதும் அது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோன்றதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாங்க ஓகே நீங்க அப்போ சொல்றதுல இருந்து இதுல இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன கம்யூனிகேஷன் ஃபர்தரா நம்ம என்ன இன்னைக்கு டியூட்டி பண்ணணுமோ அதை பத்தி அவர் சொல்றதை நம்ம காதுல கேட்டு அது பிரகாரம் நம்ம அதை என்ன பெட்டர் பண்ண முடியும் அப்படிங்கறதுல பொழுது அதுதான் அங்க உள்ள நீங்க கான்செப்ட் அப்போ அதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ங்கிறதா நம்ம ரைட் ஆமா ஆமா ஏன்னா இங்க வேலையே இல்ல இல்லையா நீங்க இதை பார்த்தாலும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது நீங்க திரும்பி திரும்பி செக் பண்ணிட்டே இருக்கலாம் செக் பண்ணாலும் உங்களால ஒன்னும் அங்க பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா நீங்க செக் பண்ணி ஏதாவது கரெக்ட் பண்ணிங் லாட் ஆஃப் டைம் அது அதனால நம்ம இங்க தான் வந்து 80-90% எனர்ஜியை இங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதை எப்படி பண்ணலாம் இந்த கவலை வருமா இந்த உணர்ச்சி வருமா இந்த உணர்ச்சி வரக்கூடாதான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இங்க வேலையே இல்லை நம்மளுக்கு வேலை ஃபுல்லா வெளியில அதனால இதை வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஒரு கதவு போட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா கூட ஓகே வெளியில வந்து வேலை இருக்கு வெளியில மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் ஓகே சார் அப்ப அந்த வேலையை வந்து நான் பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்தால் கூட இவர் வந்து எப்படி சொன்னாலும் பரவாயில்ல நம்மளுடைய வேலை கரெக்டா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும் அவர் வாட் எவர் இட் இஸ் நம்ம அந்த இடத்துல வந்து அவர் ரைட்டா சொன்னாலும் பாராட்டுறதுக்கும் வேண்டாம் இல்ல அவர் பிளேம் பண்ணாலும் வி டோன்ட் வாண்ட் கேர்ன்ற மாதிரி நம்ம ஒரு நேச்சரா எடுத்துட்டு வந்துடணும் அவ்வளவுதான் அந்த டியூட்டி முடிச்சிடுவாங்க அதான் நேச்சர் வந்து உங்களோட உணர்வுகளுக்கு தான் ஃப்ரீடம் கொடுத்துறீங்க கம்ப்ளீட்டா நேச்சுரல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க வெளியில வந்து அந்த எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவர் சொன்னது வந்து சப்போஸ் அவர் ஏதாவது தப்பா சொன்னாருன்னு ஐ மீன் சரியா பண்ணல அப்படின்னு சொன்னாருன்னா நிஜமாவே நீங்க சரியா பண்ணலன்னா அதை அனலைஸ் பண்ணி அடுத்த தடவை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம் வெளியில வெளியில நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை பண்ணிக்கலாம் உள்ளதான் சொல்றேன் உள்ள வந்து நீங்க ஃப்ரீயா விட்டுலாம் இதுல வந்து பண்றதுக்கே வேலையே ஒன்றும் கிடையாது இல்லை செக் பண்றதுக்கோ பாக்குறதுக்கு கூட ஒன்றும் வேலை கிடையாது ஓகே அதான் அதான் இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் ரைட் ஆக்சுவலாக அவர் வந்து ஓப்பன் மைண்டோடு இருப்பவர் ஈஸ் இவன் கரெக்டாக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னை பற்றி சொல்கிறதோ இது ஒரு விஷயத்தை பாராட்டுறதா இருக்கட்டும் சொல்கிறதாரோ ஈஸ் ரைட்டாக இருக்கும் பட் என்னுடைய பழைய மைண்ட் வந்து அங்கே வந்து தடுக்காமல் இருக்கும் என்னுடைய பர்செப்ஷன் ராங்காக இருந்திருக்கு ஆல்ரெடி
அதாவது முன்னாடி இருந்த எதிர்பார்ப்புகள் இருக்கா, ஸோ அதை நான் ஃபுல்லாக அழிச்சிட்டேன்னா இப்போ அவருடைய ஓப்பன் என்ன பண்ணுறாரோ அதை மட்டும் கேட்டுட்டு பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்னா இட் வில் பி ஆல் ரைட். அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் நீங்க உள்ள இப்படி வருதா, பழைய நினைப்பு வருதா, புது நினைப்பு வருதா, நீங்க எல்லாம் அழிச்சிட்டீங்களா அழிக்கலையா, இதுல கவனமே செலுத்த வேணாம்னு சொல்ல வரேன். அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா அது நீங்க கவனம் செலுத்தினாலும் அதை ஒண்ணும் மாத்த முடியாது உங்களால. ஒரு இது டெம்பரரியா ஒரு ஒரு நிலைமைக்கு மேல நீங்க அதை மாத்த முடியாது, நம்ம கையிலும் இல்லைன்றது தான் அந்த பாயிண்ட். ஸோ அதனால உங்க கவனம் வெளியில இருந்தா போதும். Thank you, sir. Thank you. Maybe, sir, ஒரு விஷயம் நீங்க என்னன்னா, இந்த மாதிரி லிவிங் இன் த பிரசன்ட் இல்லைன்னா வந்து இந்த புரிதல் நடந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அன்போடையே இருக்கணும், சிரிச்ச முகத்தோடய, இதை கூட ஒரு கான்செப்டா கேரி பண்ண வேண்டாம். அது எல்லாமே வந்து அது எப்போ நிகழணுமோ அது தானா நிகழும். ஸோ நம்மளோட கவனம் வந்து ஞானம் அடைஞ்சிட்டா, விடுதலை மனசு பெற்றுச்சுன்னா நம்மளோட பிஹேவியரே நெக்ஸ்ட் டேல இருந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா திருப்பி மாட்டிப்பீங்க உள்ளதான். ஸோ அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். விடுதலை மனசுக்கு தான், வெளியில வந்து நம்ம ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தான், நம்மளோட நாலேஜ் ஸ்கில் செட் எப்படி இருக்கோ அதுக்கேத்தாப்புலதான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். என்னன்னா நம்மளால இப்போ இது மட்டுமே புரிஞ்சிட்டு இருக்கிறப்போ இந்த அறிவுக்கு வந்து உணர்ச்சியை யூஸ் பண்ணுமா வேணாமாங்கிற கேப் ரொம்ப நல்லா கிடைச்சிடும். அதுதான் நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு நாள் வந்து அந்த உணர்ச்சியில போராடிட்டு இருந்தப்போ அது ஃப்ளோ ஆகாம திருப்பி திருப்பி இருந்ததுனால மாட்டிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், உங்களை வந்து போட்டு செயலுக்கு வந்து ரொம்ப எல்லாம் தூண்டாது. இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஞானிங்கிறப்போ அதுக்கு ஒரு லட்சணம் கொடுத்து அதை வச்சு செக் பண்ற இது வந்து நிச்சயமா திருப்பியும் வந்து சோழல விட்டுரும். அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டாம். அதுவே வந்து உங்க இயல்பு எல்லாம் கரைய கரைய மெது மெதுவா மாறும். அவ்வளவுதான். ஓ தேங்க்யூங்க, ரெண்டு உங்க மூணு பேருக்கும் தேங்க்யூங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஸோ உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் பிரபா, அவங்க வந்து உஷா மேடம். சார் உஷா மேடம், எஸ், சில பேர் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், யாரும் நோபடி, யாரும் வெயிட்டிங்ல இல்லையே. எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? 29. நீங்க கேக்கலாம் சார். ஹலோ மேடம், கேக்குதா? கேக்குது. சாரி, செகண்ட் டைம் க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். அதுல பரவாயில்ல, எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. ஓகே, என் டவுட் என்னன்னா, இப்ப ஆக்சுவலா அந்த ஆனந்த் சார் சொன்னாங்க, ஆக்சுவலா வெளியில இருக்க சூழ்நிலையில கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்ட்டு. என்னோடது என்னன்னா, இப்ப வெளியே இருக்க சூழ்நிலையிலும் ஃபுல்லா வந்து ஆக்சுவலா நம்மளும் சாதகமா இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், சாதகமா இருக்கலாம், சாதகம் இல்லாம இருக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப வந்து எனக்கு இப்ப நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன். இப்ப வெளியே வந்து என்னை ஒரு 20 பேர் க்ளோஸா இருக்கவங்களே ஃபோர்ஸ் பண்றாங்க, நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து என்னோட பீஸை வந்து தடுக்குது. இப்படி இருக்க தேவையில்லை, நீ நார்மலா இப்படி இருக்கலான்ட்டு. இப்ப இந்த கேஸ்ல நம்ம அந்த ஆக்ஷன் எடுத்து பண்ணணுமா வேணாமா? எனக்கு வந்து பண்ணக்கூடாதுன்றது கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல அந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியும் எடுத்துக்க தேவையில்ல. அதுதான் நாங்க குடுக்கிற ஒரு பதிலே வந்து உங்களுக்கே கூட நெகட்டிவா இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து இந்த உலகத்துல போய் வேலை செஞ்சா நமக்கு பிரச்சனை வரும், அதனால வேலை செய்ய வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க கேரியருக்கே வந்து திருப்பி நீங்க யோசிக்கும் போது அடடா பண்ணி இருக்கலாமேங்கிற ஒரு சூழல் வரலாம். அதனால எக்ஸாக்டா வந்து இப்ப நீங்க என்ன சிச்சுவேஷன், உங்களை ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லாம நாம வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியாது. ஓகே 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 மேடம். நான் ஓபன் க்வெஸ்சன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்ப 30 இயர்ஸ் ஆகுது ஏஜ் வந்து. இப்ப என்னோட ஃபேமிலில என்னன்னா வந்து எல்லாரும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து மேரீடு.
இப்ப என்ன எனக்கு என்னன்னா எனக்கு வந்து ஃப்ரீடம் அண்ட் பீஸ் தான் முக்கியம். நான் நார்மலா யாரையுமே டிஸ்டர்ப் பண்றது இல்ல. ஐ ஹாவ் மை ஓன் கேரியர், ஐ அம் டூயிங் இட், ஐ அம் இன் வெல் பீஸ் அண்ட் பேலன்ஸ். இப்ப எதுக்கு அன்னெசரியா வந்து இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நானே பீஸை இழந்துட்டு நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? பிகாஸ் என்னோட மைண்ட் என்னன்னா ஐ ஹவ் டேஸ்டட் வாட் இஸ் ஃப்ரீடம் அண்ட் பீஸ் வித் த மோஸ்ட் ஐ அம் லிவிங் அ கண்டென்டட் லைஃப். ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு சேஸ் எனி திங் ஆர் ஐ வாண்ட் டு டூ achieve much in the external world. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆக்சுவலா அவங்க நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு பொறுத்தளவு நான் என்கொயர் பண்ணி பார்த்ததுல அது எனக்கு அது நல்லதுன்னு தோணல. ஐ ஹவ் சா செவரல் பர்சன்ஸ் மேரிட் அண்ட் வாட் ஹேப்பன்ட். ஆக்சுவலி தென் வெளியே இருக்க மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் வந்து நம்ம சேஸ் பண்ணிட்டு இருப்போம் அகைன் அண்ட் அகைன் போயிட்டு. ஆனா கஷ்டப்பட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நீங்க ஐயாவோட புரிதல் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஐயாவோட புரிதல் வந்து கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன், நான் ரொம்ப கேட்டது கிடையாது. ஓகே. சோ இப்போ என்னன்னா இதுல வந்து மனம் வந்து விடுதலையா இயங்க ஆரம்பிச்சதுன்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் வந்து உங்க பீஸை டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கறதெல்லாம் அது சும்மாதான், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு மொமெண்ட்ரியா நீங்க அந்த சூழலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய மாதிரிதான் இருக்குமே தவிர, அது வந்து இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க லைஃப்ல பாக்குற மாதிரி அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதனால மனதுல வந்து விடுதலை பெற்ற மனது வந்து வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணும் போது அது எல்லா ரோல்லையுமே ரொம்ப எளிமையாவும் ரொம்ப ஈஸியாவும் அதால ஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஒண்ணு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சஃபரிங்கே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க பயப்படுறீங்க மேரேஜ்க்கு, ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க சஃபர் ஆறாங்கன்னு உங்களுக்கு பாக்குறீங்க. பட் அப்படி சுத்தி இருக்கிறவங்க தெளிவானவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த தேடல்ல இருந்திருக்க மாட்டாங்க, வாழ்க்கைக்குள்ளேயே போராடிட்டு அதை வச்சே சமாளிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்க வந்து இந்த தெளிவுனா என்ன, மன விடுதலைனா என்னன்னு தெளிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கலாம். ஓகே, கல்யாணத்துக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா எந்த விஷயமுமே பெரிய விஷயமா இருக்காது. அப்போ நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லைன்னா அன்நேச்சுரலா மத்தவங்க சஃபர் ஆறத பார்த்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா வந்து ஒரு ஆர்டிபிஷியலா தான் தெரியுது. ஸோ நீங்க வந்து பயப்படுறீங்க லைஃப் போய் வாழறதுக்கு, அதனாலதான் வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த ஞானம் விடுதலைன்னு உங்களுக்கு சொன்னதும். ஸோ நீங்க அதை செக் பண்ணி மனம் வந்து எந்த சூழல்லையுமே அது பாதிக்கப்படாது, அது இயங்கி மறைஞ்சிடும் அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது சரியான சாய்ஸா இருக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க. இதுதான் என்னோட பார்வை. ஓகே, ஒரே ஒரு டவுட். ஆக்சுவலா இப்ப எனக்கு என்னன்னா இப்ப நம்மளுக்கு ஃப்ரீடம் அண்ட் பீஸ்ல இருந்தா கூட, நம்ம என்னதான் ஞானம் அடைஞ்சிருந்தா கூட சுத்தி இருக்கவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க மாட்டாங்க. சோ அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும். இல்ல, அவங்கள வச்சு தான் நம்ம பிரபா. ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நாம அஃபெக்ட் ஆக மாட்டோங்கிற பாயிண்ட் தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு மொமெண்ட்ரியா ஒரு ரோல் பிளேயா தான் இருக்குமே தவிர நம்ம மனசுல வந்து அது பிரச்சனையாவே இருக்காது. நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீடத்துல இருப்போம். அது தப்பு இல்லையா? இல்லையே, எப்படி தப்பாகும்? இன்ஃபேக்ட் நீங்க அவங்களுக்கு வழிகாட்டியா மாறிடுவீங்க. அவங்க உங்களோட ஃப்ரீடத்துல நீங்க கொடுக்குற அன்புல அவங்க வந்து அவங்க இயல்புல இருந்து மாறி சரியான பாதைக்கு அழைத்து வழிகாட்டப்படுவாங்க. இப்போ இல்ல, அது சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலா அவங்க வந்து மாறலாம் மாறாம இருக்கலாம், அது வந்து எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் பொறுத்தது. நீங்க திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட் தான் கேட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நாம ஃப்ரீ ஆயிட்டோம்னா மத்தவங்க வந்து அந்த ஃப்ரீடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து இக்னரண்டா இருப்பாங்க அப்படின்னா. அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் வாழும் போது திருப்பி நாம ஃப்ரீயா இருப்போம்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னா அது அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது பெருசா. ரெண்டாவது, ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தா கூட அதை எப்படி டீல் பண்ணுங்கிற பக்குவம் உங்களுக்கு தான் பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா தான் இருக்கும். பட் அதை கூட செகண்டா வச்சுடுங்க. முதல்ல ஃப்ரீயா இருக்கிறதுனா என்னன்னு நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா
நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்றது மத்தவங்க சொன்னதுனால உங்க மனசுல வந்து மேரேஜுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஃபியரோ இருக்கா, இல்லைன்னா உங்க மனசு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நேச்சுரலாவே உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறத நீங்க தான் பாத்துக்க முடியும். அதை வச்சு நீங்க யூ கேன் கோ டு மேரி ஆர் நாட் டு மேரிங்கிற சாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வச்சுக்கலாம் இண்டிபெண்டா. ஓகே 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 ஓகே, தேங்க்யூங்க மேடம். அகத்துல ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா புறம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய கடமை கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து அது வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் மாதிரி மனம் வந்து ஃப்ரீயா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்கேயுமே எந்த சூழலையுமே நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம சூஸ் பண்ற ஆக்ஷனும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பா. வந்து அது வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அது ஒரு, அதனாலதான் எந்த வயசுல ஃப்ரீ ஆனா கூட அந்த வீடே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இல்லாம நல்லா இருக்க முடியும். நம்ம வேற வீட்டுக்கு போயிடணும் இல்ல வேற ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் சொன்னா விடுதலை ஆகலன்னு தான் அர்த்தம். எங்க இருந்தாலுமே நம்ம மனசு ஃப்ரீயா தான் இருக்கும், நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் இந்த இடத்துல வந்து அது 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 புரிஞ்சுகிட்டா அது சரியா அப்படியே ஆயிடும். ஓகே, ஒரே ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன் மேடம். ஆக்சுவலி ஓகே, இப்போ நம்ம எந்த டிசிஷன் வேணாலும் எடுக்கிறோம் பேஸ்ட் ஆன் அவர் திங்கிங். இப்ப அகைன் வந்து இப்ப நம்மளுக்கு நம்ம க்ளோஸ் ஃபேமிலியிலே வந்து நம்மளுக்கு அதாவது இப்ப என்ன சொன்னாலும் அவங்க சரின்னு சொல்லி விட்டுறலாமா? நான் அது கேட்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அகைன்ஸ்ட் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை வந்து அவங்க அப்போஸ் பண்றாங்க. ரியல் டைம்ல கேக்குறேன், நான் ஏதோ முடிவு எடுத்திருக்கேன் அவங்க அப்போஸ் பண்றாங்க, சரி அப்போஸ் பண்ணிட்டு போனேன்னு கூட விடலாம்ல, அதுவும் நம்ம சாய்ஸ் தானே. இல்ல இல்ல, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா பிரபா, நீங்க அவங்க அப்போஸ் பண்றாங்க பண்ணலங்கிறது ஓகே, அதை நீங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காததுதான். ஆனா அவங்க அப்போஸ் தான் பண்றாங்கன்னு நீங்க ஒரு கோணம் வச்சிருக்கீங்கல்ல, அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்க, இல்ல அதனாலயே நீங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிளியர் விஷன் கிடையாது. எப்போ கிளியர் விஷன் இருக்கும்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே மனசு வந்து பாதிக்கப்படாது, அதுல எல்லாம் வரும் வந்து மறைஞ்சிடும் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல இருந்து இந்த கேள்விகளே ஃபர்ஸ்ட் இருக்காது. நீங்க அப்போ உங்களோட அப்ரோச், உங்க பெர்செப்ஷனே மாறி போயிடும். அப்போ அவங்கள வந்து உங்களால வந்து ஈஸியா பார்க்க முடியும், ஏன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதை எப்படி டீல் பண்ணும், இது எல்லாமே இயல்பாவே நடக்கும். அது வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு கேரியர்ல சூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஃபேமிலி பர்சனா இருந்தாலும் சரி, யாருமே உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. அதே நேரம் நீங்க அடங்கி போகணுங்கிற ஃபீலே வராது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான தெளிவான ஒரு இதை நீங்க எடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க மேடம். நன்றி நன்றி பிரபா. உங்களை மியூட் பண்றோம். நெக்ஸ்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணா அவர் வந்திருக்காரு. ராதாகிருஷ்ணா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சிஸ்டர். ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம கான்செப்ட் படி தாட் அண்ட் திங்கிங், நம்ம வந்து அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணாம அப்படியே ஃப்ளோல விட்டுக்கிட்டே இருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி விட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு நம்ம இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் நடந்துருக்கோம், ஏதாவது நடந்திருக்கோம், அதை வந்து மற்றவங்க யாரோ ஃப்ரெண்ட் சைடோ யாரோ ரிலேட்டிவ் சைடோ திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸு அவங்களுக்கே தெரியாமல் ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருக்கோம் பிரபாகரத்தில், அவங்க திருப்பி ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்படி இது பண்ணுறது தெளிவு? அதுதான் ஓகே சரி, அவங்க ஞாபகப்படுத்தட்டும், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு துயரமான சம்பவம்னு வைங்களேன், நம்மளுக்கு தெரியுது இந்த தாட் இது வந்து நடந்துருச்சு, ஒரு மரணம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நடந்துருச்சு இதை வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு அடுத்த மூமெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப அவங்க திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறப்ப நம்மளுக்கு அதோடைய இது வரும், அதோடைய எஃபெக்ட் வருது இல்ல. அவ நம்ம பிரவாகமா போறத வந்து அவங்க வந்து எக்ஸ்டர்னலா, நம்ம இன்டர்னலா பிரவாகமா போறோம், அவங்க எக்ஸ்டர்னலா அதை ஞாபகப்படுத்துறாங்கல்ல, அதுதான் என் கேள்வி. அதான்
ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த தாட்டை கொண்டு வருது. பட் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாவே இருக்க முடியாதே. இப்போ எங்க அப்பா இறந்தாங்க சமீபத்துல, ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் இப்ப எங்க அம்மாவை போய் நான் பேசுறேன்னால அவங்க அழுதுட்டே தான் இருப்பாங்க. அப்பா போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்னு அவங்களுக்கு நம்ம போய் உடனே எல்லாம் கன்சோல் பண்ணவும் முடியவும் முடியாது. அவங்க அவங்களோட வாழ்ந்தவங்க ஒரு 50 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, அப்படியே 50 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் அந்த நினைவு வரக்கூடாது, இல்ல நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் போது அதை தடுக்க முடியாது. பிளஸ் அவங்க பேசும்போது நமக்கும் வந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வரும். பட் அது ஒரு பிரச்சனையான அம்சமே இல்லையே. அந்த ரூமை விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளில வந்துட்டு நம்ம பாட்டுக்கு அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் கில்ட்டியா தான் இருக்கும் எனக்கு. என்னவோ நம்ம வந்து ஜாலியா இருக்கோம், அவங்கள்ட்ட போயிட்டு அந்த இடத்துல பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம பாட்டுக்கு தனியா வேற ஒரு இது மாதிரி தான் இருக்கும். சரி சரி, பேசும்போது அந்த உணர்ச்சி நமக்கு தெரியுது. நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டோம்னா அந்த உணர்ச்சியும் போயிடுது. அங்கே அது ரிப்பீட் ஆகி அவங்களை விட்டு வெளில வந்தோடனே நமக்கு அது ஒண்ணும் இருக்காது. நம்ம அத திங்கிங்லயே அதுக்கப்புறம் எடுத்துட்டு போக மாட்டோம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம இப்படி ஃப்ரீயா இருக்கோமேன்னு தான் நமக்கு தோணும். புரியுது புரியுது. ஓகே ஓகே. இன்னொரு ஒரு கேள்வி சிஸ்டர், இப்ப இந்த கர்மா பத்தி சொல்றேன்ல, இப்ப கர்மால வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு பண விஷயத்துல ஏமாத்திட்டாருன்னு வைங்களா, பொதுவா இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொன்னா எல்லாத்துக்கும் புரியும். அதனால சொல்றேன், அது வந்து உடனே தெரிஞ்சாதானே அவரு திருந்துறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர் வந்து இன்னொருத்தர ஏமாறுறாருன்னு வைங்களேன், இவருக்கே தெரியாது எதுக்காக ஏமாந்தோம் என்னான்ட்டு. இது இந்த கர்மானால்தான் இது வருதா அதுன்னு தெரியாது. அப்ப அது அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையா ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப உடனே தெரிஞ்சதுன்னு வைங்களா அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க மாயையே அப்படிதான் இருக்கு. சோ நமக்கு வந்து இந்த செயலுக்கு இந்த பலன்னு தெரிஞ்சுட்டா நம்ம உஷாராயிடுவோம் கான்சியஸா. அதுக்கப்புறம் ஓ இதுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஃப்ரீடமே கிடையாது. நம்ம ஹியூமன் இதுக்கே ஸ்பெஷல் இதுவே என்னன்னா ஃப்ரீடம்ங்கிறது தான் ஸ்பெஷல் இதுவே நமக்கு. அந்த ஃப்ரீடம்ல நம்ம இன்பத்தையும் சூஸ் பண்ணலாம் துன்பத்தையும் சூஸ் பண்ணலாம். பட் அந்த மாயை எப்படி இருக்கும்னா இந்த செயலுக்கு டைரக்டா உடனே இன்பம், இந்த செயலுக்கு டைரக்டா துன்பம்னு தெரியவே தெரியாது. அது சுத்த விட்டுட்டே தான் இருக்கும். அதுல இருந்து வெளியில வந்து சரியான செயலை செஞ்சு விடுதலைனா என்னன்னு புரிஞ்சு திருப்பி பார்க்கும் போதுதான் செயல்ல சுதந்திரம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். விளைவை பத்தி பிரச்சனையே இல்லைங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நல்ல விஷயம்ன்றத விட இப்ப நான் நல்லது செஞ்சிருக்கேன் எனக்கு நல்லது வரணும்ன்றத விட நிறைய பேர் புற உலகத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ணுவாங்க, கெடுதல்லாம் நின்றுமே அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதனாலதான் கேட்டேன். அது நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போ வந்து தேடலுக்கு ஆன்மீகமா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே புற உலகத்தை பிளேம் பண்றதோ இல்ல புற உலகம் தான் காரணம்னு ரொம்ப சொல்றதோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டிடியூடே மாறிடும். நம்ம வந்து நம்ம சைடு கரெக்டா இருக்கோமா, ஓகே அவங்க தப்பா நினைச்சாலும் சரி ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவா வராட்டாலும் சரி நம்ம அதை பத்தி பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முடிவுக்கு வந்துடலாம். நம்மளோட சுதந்திரம் எங்க இருக்குன்னா நம்ம செயல்படுறதுல மட்டும்தான் இருக்கு. அதை சொல்லலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நம்மளுக்குள்ளேயே நம்ம உலகம் அடங்கி போயிடும். செயல் பலரோட தொடர்பு இருந்தா கூட அந்த செயல்ல சரியான செயலை சூஸ் பண்றதோட நம்ம வேலை ஓவர். அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில குறை காண மாட்டீங்க. திருப்பி இந்த மாதிரி சரியான செயலே செஞ்சுட்டு இருக்கும் போது உள்ளயும் குறை காண்றதும் தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடும். அது ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்து. சரி சரி சரி. இப்ப வெளியில குறை காண மாட்டேனாலும் இந்த தர்மத்துக்கு புறம்பா செயல் அவங்கதானே சார். நம்ம போய் அவங்கள வந்து நீ இதை செய், அவங்களுக்கும் தெரியும்
பட் அவங்க ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க கால்குலேஷன், அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அவங்க அப்படி செயல்படுறாங்க. ஆனா அவங்களோட நம்ம மீட் பண்றோம் அப்படின்னா நம்ம சைடு அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு எது சரியோ நமக்கு எது முடியுதோ செய்யலாம். சரி, நல்லது செய்யாட்டாலும் மெயினா என்னன்னா உதவி செய்யாட்டாலும் உபத்திரவம் பண்ணாதேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தவறும் பண்ணக்கூடாது. அது சொல்லாலேயோ இது இருக்க சாம ஒதுங்கி நம்ம வாட்டுக்கு இருந்துடலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். சரி சரி சரி, ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி சார், உங்களை மியூட் பண்றேன். செந்தில் அண்ட் பிரியா ஃபேமிலி அவங்க ரேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்னோட கேள்வி வந்து இதுக்கு முன்னால கேட்டவங்க கேள்வியோட ரிலேட்டட். என் பேர் செந்தில், நான் சிங்கப்பூர்ல கூப்பிடுறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல என்ன மாதிரி மாற்றத்தை உணர முடியலன்னு கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு வேணும். உதாரணத்துக்கு என்னுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு செயல் நடத்துதுனாக்கா நான் இமிடியேட்டா முன்னாலேயே இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணுவேன். சில சமயங்கள்ல தவிர, உதாரணத்துக்கு சடனா கோவம் வர்றப்ப அந்த மாதிரி செயல்களை தவிர, மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணுவேன். அப்ப அந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுனால, அதாவது கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப இந்த புரிதல்ங்கிறப்ப என்ன மாதிரி டிஃபரன்ஸ் வந்து, இதை நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை வந்து ஒரு கம்பல்ஷனா எடுத்து என்ன எதிர்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம்னு, பட் ஜெனரலாவே என்ன மாதிரி மாற்றங்கள், ஒரு தானா நிகழ்ற மாதிரி இருந்தாலும் என்ன மாதிரி மாற்றங்கள், அதை பத்தி கொஞ்சம் ஒரு கிளாரிஃபை பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனந்த் நீங்க சொல்றீங்களா? ஆ, நீங்க சொல்லுங்க. ப்ராப்ளம் ஆல்ரெடி ஐ திங்க் சொல்லிட்டேன் லாஸ்ட் क्वेश्चन. ஓகே. சோ இப்போ இயல்பு மாற்றம் பத்தி தான் நீங்களும் திருப்பி பேசுறீங்க. இப்போ என்ன அப்படினு பார்த்தா, நமக்கு வந்து பொதுவா வந்து ஒரு ஞானம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சவங்கன்னா இப்படித்தான் பிஹேவ் பண்ணோன்ட்டு ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்றது இல்ல, அது டோட்டலாவே நம்ம தள்ளி வச்சிடலாம், அப்படி வேண்டாம். பட் நம்ம இயல்புல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதை வந்து இமீடியட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்னன்னா, ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃப்ரீடத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணாத வேற எந்த கான்செப்டும் போடாம நீங்க ஃப்ரீயா இருந்து எப்படின்னு கரெக்டா பாத்துட்டீங்க, நம்ம உள்ள வேலையே இல்லைங்கறத தெளிவா பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தான் அந்த சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு எந்த தாட் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்ததோ அந்த தாட் எல்லாமே நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணாதப்போ ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஹேவ் பண்றதுலயே உங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும். பட் அந்த நிதானம் வர்றதுக்கு என்ன டைம் எடுக்கும், எப்படி எடுக்கும், அப்படிலாம் நம்ம வந்து போய் செக் பண்ண வேண்டாம். அது சம்டைம்ஸ் ஸ்லோ ப்ராசஸாகவும் இருக்கலாம், சம்டைம் ஃபாஸ்ட் ப்ராசஸாகவும் இருக்கலாம். பட் பேசிக்காக ஒரு இயல்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக பேசுவேன், ரொம்ப ஃபாஸ்டாக இருப்பேன். இப்போ இவர் ஆனந்த் வந்து பேசிக்காவே ஸ்லோவாக நிதானமாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயல்பெல்லாம் வந்து நம்ம அதை வச்செல்லாம் செக் பண்ணவே வேண்டாம். ஆனா நம்மளுடைய குணங்கள் வந்து மாறுதா அப்படின்ட்டு அதை பாக்குற வேலையும் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த செக்கிங் பாயிண்ட்டுமே மெஷர்மெண்ட்டுமே வச்சோம்னா நம்ம திருப்பியும் வந்து என்ன பண்றதுன்னா டீக்ரேட் ஆகிற மாதிரி தான் அது. அதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். நம்மளோட ஒரே வேலை முயற்சி எங்க கைவிடுறது, எங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட சரி, அப்படி விடுபட்டு இயங்குற மனசுல இன்னொரு வேலை என்ன, அந்த அறிவுக்கு எங்க வேலை இருக்குன்னா சரியான செயல்னா எப்படி, மோட்டிவ்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு பியூரா இருக்கோம், அது வந்து அந்த திங்கிங் பார்ட்ல வந்துடுது. சோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகிறோம்னா வெறுமனை நன்மைக்காக மட்டுமே பழகிறோமா, அவங்க கிட்ட இருந்து ஏதோ வாங்கிக்கிறதுக்காக, இல்ல மியூச்சுவலா நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பழகிறோமா அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே அந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டு, நம்ம அறிவுக்கு ஒரே ஒரு வேலை சரியான செயலை செய்யறதுங்கிற தெளிவோட இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா நடக்கும். பட் செக் பண்றது இல்ல இதை வச்சு மெஷர் பண்றதுன்னு போனீங்கன்னா திருப்பி அது பின்னாடிதான் தள்ளி விடும்.
அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதோ இல்ல இயல்புல எப்படி மாற்றம் நடக்குதுன்னு சொல்றதையோ என்கரேஜ் பண்றதே இல்ல. ஏன்னா சில இயல்பு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா இருக்கிறதான் அழகு. அதுல நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க ஐயா வந்து கண்ணு இமைக்காம அப்படி உட்கார்ந்துட்டே இருக்காங்க, ரியாக்ஷனே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே வேண்டாம். நம்ம எப்படி இருக்கோமோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. மைண்டு ஃப்ரீயா இருக்கும். அப்புறமா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல டீல் பண்றதோ ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றதோ ரொம்ப ஒரு வேற அப்ரோச்சா இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம யாஸ்டிக்கா பாத்துக்க முடியும். சூப்பர்ஃபிஷியலா பிசிக்கல் இது வச்சோ இல்லைன்னா குணங்கள் இப்படி மாறியே ஆகணும்னோ நம்ம வந்து எதுவும் வச்சுக்க வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப உதாரணத்துக்கு எங்க அண்ணன் ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்ட்ல எங்க அண்ணன் மேல ஒரு கோபம், அந்த கோபத்தை உள்ளுக்குள்ள அந்த கோபம் இருக்கு. ஆனாலும் இப்ப வந்து அவருக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லணும், ஒரு வெட்டிங் அனிவர்சரிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அந்த உள்ளுக்குள்ள கோபம் முதல் நாள் இருந்தாலும் அந்த கோபத்தை நான் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிபிஷியலா அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றேன். அந்த வாழ்த்து வந்து ஒரு முழு நிறைவா நான் சொன்னா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இது வந்து என்னன்னா ஒரு பர்சனல் ஒரு பர்சனாலிட்டியில ஒரு இன்டெகிரிட்டி இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து எனக்கு அது முழுமையான இது இல்லை, ஆனா வெளிப்புறமா நான் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்றேன். இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க தாட்ல வந்து எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிடிக்காத ஒரு தன்மைதான் தாட் ஒன்று கொண்டு வந்து விடுது. ஆனா வெளிப்புறமா நான் வந்து அந்த தாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் ரியாக்ட் பண்றேன். என்னுடைய அவுட் சைட் திங்கிங்ல வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும் இன்னைக்கு அனிவர்சரி அப்படின்னு சொல்றேன். ஆனா டீப் இன்சைட் அந்த அந்த அதை என்ன சொல்றது, அந்த அவர்ஷன் அந்த வெறுப்பு வந்து இருக்கு. இது வந்து ஒரு சம்டைம்ஸ் நான் யோசிச்சு பாக்குறப்ப இது நம்மளோட பெர்சனாலிட்டிலே ஒரு இன்டெகிரிட்டி இஷ்யூ கொண்டு வர்ற மாதிரி வருது. அதை கொஞ்சம் எப்படி அது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, சி அவர் மேல உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனால இங்க ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்ஸு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அதனால நீங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க. அவர் பக்கம் அவரு நியாயம் இருக்கு, அதனால அவர் அப்படி பிஹேவ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் விஷயமே இல்லை. ஆனா நீங்க வந்து இந்த புரிதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து கோபமே வந்தாலும் கூட அது வந்து அவங்கள பாக்குறப்போ எல்லாமும் அதே ஃபோர்ஸோட வரும், இல்ல அதே இதை வரும், அப்படிலாம் இல்லை. முதல்ல வந்து அவங்கள நம்ம கோபத்தை ஜஸ்டிஃபை பண்றத நம்ம ட்ரா பண்ணிடலாம் ஒரு திங்கிங்ல சொல்றேன். பட் அகெய்ன் நீங்க மனசை நோக்கி போராடாம நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பர்சனோட என்ன நடந்ததுங்கிற விஷயம் கூட மெமரியில இருந்து எரேஸ் ஆயிடும். அதெல்லாமே இமோஷனல் பேகேஜ். எந்த விஷயம் நமக்கு ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இமோஷனோட எது கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கோபத்தை நோக்கி போராட மாட்டீங்க. அப்படி போராடாம இருக்கிறப்பவே அது ஃப்ளோ ஆயிடும். பட் திங்கிங்ல அண்ணன் வந்து தப்பு, அவன் இப்படி பண்ணிருக்க கூடாது, இல்ல நான் தான் சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி போய் அது உள்ள உட்காரும். சோ மேபி திங்கிங்லயும் நீங்க வந்து அவரை வந்து அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதனாலதான் லேடிஸ் செஷன்லலாம் நாங்க திருப்பி திருப்பி என்ன வலியுறுத்துறோம்னா, அந்த புரிதல என்ன சொல்லுது, நம்மள வந்து குத்தம் குறைகளோட ஏத்துக்க சொல்லுது, எதுனாலும் ஓகே கொடுக்க சொல்லுது அன்கண்டிஷனலா. அதே இத வந்து அந்த பர்சனுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்டெகிரிட்டி இஷ்யூ வரவே வராது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மறந்து போயிடும், அவங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு வந்து திருப்பி பார்க்கும் போதெல்லாம் பெருசாலாம் அது இருக்காது. அதுக்கு போக 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 சுத்தமா மெமரியை விட்டே போயிடும். எல்லாமே வந்து இந்த இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போய் தான் ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகுது. இல்லைன்னா திங்கிங்ல வந்து மாத்தியே ஆகணும்னு நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருந்தீங்கன்னா அது திருப்பி அப்படி ஆகும். ஸோ டோட்டலா வந்து புரிதல்ல இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த இமோஷனல் மெமரி எல்லாம் போயிடும் சுத்தமா, இந்த இன்டெகிரிட்டி இஷ்யூவே வராது. ரொம்ப நன்றி மேடம். ஆனா இந்த இமோஷன்ஸ் சொல்றீங்க, அப்ப கடைசியில ஒரு இமோஷன்ஸ் இல்லாம ஒரு ஜடத்தன்மை வந்துடாதா? அப்படி இல்ல, எல்லா இமோஷனும் ஆனா வரதானே செய்யும். இப்போ அவரு அவரோடயே நீங்க திருப்பி போறீங்க, திருப்பி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்றாரு, அப்படின்னா ஒரு இமோஷன் வரதா செய்யும். பட் அது ஒரு விஷயமாவே இருக்காது, நல்லாதான் இருக்கும் ரொம்ப. அதுதான் சொல்றேன், அந்த அந்த ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால திருப்பியும் அது ஒரு கான்செப்ட் ஆக்கி மைண்ட் என்ன பண்ணும்னா அதை நோக்கியே போராடும்.
அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பத்தி எல்லாம் சொல்றது இல்ல. விடுதலை பத்தினா கூட எப்படி இருக்கும்லாம் சொல்றது இல்ல. மெயினா எஃபர்ட்ட கீழே போடுங்க, உங்க மனசை நோக்கி உங்களோட எதிர்பார்ப்பை டிராப் பண்ணுங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே எடுத்துக்கோங்க. ரிசல்ட் எல்லாம் இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா இப்படிதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப லைவ்லியா தான் இருக்கும் லைஃப், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் கேலக்சி நோட் 8 அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். அன்மியூட் ஆகல சார். நீங்க உங்களை மியூட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. எஸ் இப்ப கேக்கலாம். வணக்கம் மேடம், பேர் ரகுநாத் அகின், கத்தார்ல இருந்து பேசுறேன் மேடம். செகண்ட் டைம் நான் தான் பேசுறேன். ஓகே மேடம், இப்போ ரிமோட்ல ஒரு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிமோட்ல வந்து அங்க ஒரு நபர்கிட்ட வந்து நான் என்னுடைய ஒர்க் கொடுக்குறேன். நான் அந்த ஒர்க்கு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய கேரக்டர் இங்கே யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட ஒரு வேலை சொன்னாங்கன்னா அது ஃபீட்பேக் இமீடியட்டாக கொடுத்துருவேன். பட் அங்கே உள்ள ஒரு சூழ்நிலை என்னன்னு தெரியல, ஆனால் ஃபீட்பேக்கே கொடுக்க மாட்டார். ஒர்க் நடந்ததான்றது வந்து அப்டேட்லாம் பண்ண மாட்டார். இது வந்து ஒரு அவர் மேலே ஒரு எமோஷனாகவே அது அந்த 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 மாதிரி கொடுக்காதுன்றது மேலே அக்குமுலேட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு ஒரு நாள் அவரை வந்து கொஞ்சம் பஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் எமோஷனாகி நிறைய அவனை இது பண்ணிடுன்னு வச்சிங்களா, அவரை பேசுறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்குமுலேட்டனதும் வந்து வேஸ்ட்டாக தெரியுது. அப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு தவறு எமோஷன் பண்ணி ரெண்டுமே தவறு நடந்து போச்சு. இப்போ ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்போ ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னா நான் அப்படியே எடுத்துட்டு அப்படியே விட்டுருணுமா என்ன, இது எப்படி? ஆனந்த் நீங்க சொல்றீங்களா? ஆ ஓகே. ஸோ இதுல வந்து ஃபீட்பேக் கொடுக்கிறது கொடுக்காதது, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெளியில இருக்கிற விஷயம், வெளியில நடக்கிற ஒரு விஷயம். ஆமா சார், இது வந்து கம்யூனிகேஷன் மஸ்ட் வந்தாவணும் எனக்கு. சாரி. கரெக்ட். நீங்க என்னதான் டிமாண்ட் வச்சாலும், நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும், நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயங்கள், காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. அது சக்சஸ்ஃபுல்லா 100% கேரண்டீடா சக்சஸ்ஃபுல்லா தான் முடியணும் அப்படின்னு தான் யாருமே கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால உங்க என்ன உங்களால பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பெஸ்டா உங்க நாலேஜ், உங்க அறிவு திறமையை வச்சு அந்த காரியத்தை பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரலன்னா திருப்பியும் அடுத்த தடவை, ஒரு தடவை தப்பாச்சுன்னா அடுத்த தடவை எப்படி பெட்டரா பண்ணலாம், அடுத்த தடவை இந்த வேற எப்படி மாத்தி பண்ணலாம், இன்னும் பர்ஃபெக்டா பண்ணலாமே அப்படின்ற ஒரு முயற்சியில தான் நீங்க பண்ண முடியும் தவிர அதுல எதுவும் கேரண்டி எல்லாம் கிடையாது. ஸோ அப்படிதான் நடக்கும். ஒவ்வொருத்தரும் எல்லாரும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே அதே மாதிரி நடக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி நடந்ததுன்னா அடுத்த தடவை எப்படி பெட்டரா பண்ணலான்ற ஒரே விஷயம் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி பண்ணலாம் அப்படின்றத அட்வைஸ் நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டுக்கலாம், சீனியர்ஸ் கிட்டயோ யாருக்கிட்ட கேட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். சரிங்க. அப்போ வந்து நம்ம, அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர்கிட்ட ஓகே ஃபீட்பேக் கொடுக்கல, அப்போ அவர்கிட்ட நான் வந்து எந்த எமோஷன் ஆகாம சரி பரவாயில்ல இவர் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு வச்சுங்களேன். அது மாதிரி இருந்தேன்னா எனக்கு அப்போ வெளியில இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து அது ஏத்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வந்துட்டேதான் இருக்கும். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படிதான் அதோட நேச்சர். அதுல வந்து பேசுறதுக்கோ டிஸ்கஸ் பண்றதுக்கே எங்க எதுவுமே கிடையாது, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாவே ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்துதான். வெளியில என்ன பண்ண முடியும்ன்றது உங்க அறிவு, உங்க திறமையை ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம், வேற வேற மாதிரி செய்யலாம், அடுத்தது வேற இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம், இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க அட்வைஸும் கேட்டுக்கலாம், வேற யாருக்காவது அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்படிதான் இருக்கணும், அவர் இப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. நீங்க அவரை மாத்த கூட முயற்சி பண்ணலாம். நீங்க அவர்கிட்ட போய் ஃப்ராங்கா உட்காந்து பேசலாம், இந்த மாதிரி நீங்க இப்படி பண்றதுனால இந்த ப்ராப்ளம் வருது, இப்படிலாம் எனக்கு இதனால இப்படிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க ஓப்பனா பேசலாம். ஸோ அந்த மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்க கிரியேட் பண்ணி, இல்ல வேற எப்படியோ உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருதோ அதை வச்சு நீங்க பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம கையில கிடையாது இருக்கு. மற்றபடி அது நீங்க அப்படி இப்படி அவர் பேசாததுனாலயோ, ஃபீட்பேக் கொடுக்காதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஃபீட்பேக் கொடுக்காதனால உங்களுக்கு ஒரு வருத்தம் கிரியேட் ஆகுது, ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். அது வந்து அதை தூண்டுதலாக எடுத்துட்டு அதை அதை வச்சு நீங்க வெளியில இருக்கிற காரியத்தை எப்படி பெட்டரா பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுதான் நம்ம கையில இருக்கு.
ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுடைய பாயிண்ட்லயே வந்து ஒரு விஷயம் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். சேஞ்ச் ரிசல்ட் வந்து அவரை மாத்தியாச்சு. நான் மாத்திட்டு பிறகு யோசனை பண்ணா இவர் என்னடா கொஞ்ச நாள் நல்லா தானே பண்ணிட்டு ஒரு ஒரு பக்கம் இது ஃபீட்பேக் கொடுக்கல, ஒரு சில பாயிண்ட் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அவரு என்ன ஓகே இப்போ அவர் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு, சடனா அவரை மாத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆனா வேற வழி இல்லாத மாதிரி டிசைட் பண்ணி தான் மாத்தியாச்சு. ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி கண்டிப்பா தான் நமக்கு குள்ள ஒரு போராட்டம் வேண்டாம்னு சொல்லி மாத்தியாச்சு. மாத்திட்டு பிறகு அப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து இது இருக்குதான் செய்யுங்களா அப்போ ஓகே அப்படின்னு அப்போஸ் ஃபீட்பேக்கும் வருது. அதுக்கப்புறமும் ஒரு ஃபீட்பேக் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருந்தது. அப்போ அதையும் அப்படியே ஏத்துக்கிட்டு நான் மறந்துடணும். அப்போ இல்ல அதான் இங்க வந்து பிரச்சனை வந்து இப்ப வந்து அவரு இது பண்ணல அவர் இது பண்ணலன்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அதை டிஸ்டர்ப் ஆகுது, அதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க இல்லையா. ஸோ அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வெளிப்புற பிரச்சனை, இதை எப்படி டீல் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதோட ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு ஹர்ட் ஆகுது, இல்லை எனக்கு அவர் பிடிக்காத மாதிரி நடந்தாருன்னா வருத்தம் வரும், பிடிச்ச மாதிரி நடந்தா சந்தோஷம் வரும், அவ்வளோதான். ஸோ மனசுல என்ன நடக்குது, மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருத்தம் வந்தாலும் ஓகேன்னு சொல்ல போறேன், சந்தோஷம் வந்தாலும் ஓகேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில எப்படி பெஸ்டா டீல் பண்ணலான்ற ஒரு அறிவு உங்களுக்கே அந்த ஒரு அப்ரோச் எப்படி புதுசா பார்க்கலாம் எப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கே வர ஆரம்பிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நிறைய போராட்டங்கள் இருந்துட்டு இருந்தது, நீங்க சொல்றது கொஞ்சம் புரிதல் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல ஒருவேளை சப்போஸ் இப்ப நீங்க வந்து அவரோட அப்படி போய் பேசிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போயிட்டு நீங்க ஓபனா உங்களால சாரி கேட்க முடியும்ல. இப்போ ஓகே நான் கூட கொஞ்சம் இமோஷன் இல்லாம நான் பேசிருக்கலாம் அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து நம்ம மனசுல வந்து சந்தோஷம் இருக்கிறதுக்காக அவரை இப்படி மாத்திட்டோமா இல்லைன்னா செயல் சரியில்லைங்கிறதுக்காக அவரை மாத்த சொன்னோமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு எப்படி பதில் வருதோ அது உங்களுக்கு சரியான ஒரு இதுவா இருக்கும். உங்க விருப்பத்துக்காக நீங்க மாத்தினீங்க, உங்களுக்கு அது திருப்தியா இல்லைங்கிறதுக்காக மாத்துறீங்க அப்படின்னா அது நீங்க தான் ட்ராப் பண்ணணும். ஆனா அவர் செயலே வந்து அந்த ஆபீஸ் இதுக்கு சரியானது இல்லை அப்படின்னு சொன்னா அது நீங்க கண்டிப்பா மாத்ததான் வேணும். பட் அப்ரோச் வந்து இன்னும் போய் ஓப்பனாவே நான் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹானஸ்டா ஒத்துக்கிறதும் நமக்கு ஒரு இஷ்யூவாவே இருக்க முடியாதுல்ல. நல்லா பாயிண்ட் பண்ணு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா என்னுடைய பேக்ல போய் பாக்குறப்ப அந்த இடத்துல எமோஷன்ஸுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் பொறுமையா நீங்க சொல்லும் போது அதை ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணி அது மாதிரி சொல்லிடுப்போம். அது மாதிரி எனக்கு அது மாதிரி பண்ண கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு நான் கொஞ்சம் அந்த எமோஷன்ல என்ன பேசணும் தெரியாம பேசிருக்கனால எனக்கு அந்த கில்டி கான்சியஸ் எல்லாம் வந்தது. இப்ப சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் டைம்ல நான் ரியாக்ட் பண்ணிக்க கூடாதுன்றது கொஞ்சம் புரியுது எனக்கு. இல்ல பரவாயில்ல, ரியாக்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் கூட. ஆனா திருப்பி போய் சாரி கேக்குற ஹானஸ்டியும் நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். மேபி நான் வந்து பெட்டரா பண்ணிடுறேன். அதே நேரம் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்னு கில்ட்டியா எடுத்துக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம்னா ஓகே நம்ம அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். நீங்க லைட்டா சொல்லிட்டே இருந்தீங்கனாலே அடுத்த தடவை உங்களுக்கு வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணும் போதே அந்த தாட் தேவையில்லைங்கிறதும் சேர்ந்தே வரும். அந்த ஐடியாவும் நீங்க ஃபீட் பண்ணிருந்தீங்கன்னா அது சேர்ந்து வரும். அப்போ நீங்க அப்பவே டிராப் பண்ணலாம். சோ அது மெதுவா தான் நடக்கும். இமீடியட்டா நீங்க வந்து உங்க கேரக்டர் சேஞ்சோ இல்லைன்னா அவங்க கிட்ட எப்படி அப்படி பார்க்க வேண்டாம். தப்பு பண்ணீங்கன்னா போய் சாரி கேளுங்க ஓபனா. அது வந்து முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஓகே நம்ம கேட்டு ரிப்பண்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேட்க நீங்க சொல்றது இல்ல இல்ல நீங்க சொல்ல கரெக்ட். அதாவது அது அதுக்கு இப்ப அகத்துல வெறும் ஜஸ்ட் அவரை பண்ணி வாழ்த்து ஒரு பிரேயர் பண்ணி சாரி கேக்குறத விட நேரடியா கேக்குறத எஃபெக்ட்ங்கறீங்க. ஆமா அதான் பெஸ்டா இருக்கும், இன்னும் சீக்கிரமா இதுவா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட் வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா ஈஸியா நல்லா சாரி எல்லாம் கேட்கவே மாட்டேன், உள்ளுக்குள்ளதான் சாரி கேட்டுப்பேன். பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்லை, ஆனா ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன்ல கரெக்ட் பண்ணிடுவேன். அப்புறமா அது என்ன அப்படி ஒரு ஈகோ அப்படிங்கிற மாதிரி அதையும் ரியலைஸ் பண்றேன். ஸோ அது அது நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியதுதான் முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து
சரியான செயலும் வந்துடும். மனசால வந்து ஒரு அவருக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு வாழ்த்திட்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சில இதுல சொல்றாங்க இல்லையா, அப்ப அதுக்கு வந்து அதிக பலன் இல்லைங்கிறீங்க? அப்போ இல்ல நேரடியா ஆப்ஷன் இருக்கும் போது வாழ்த்துறது எப்படி? உங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டா போட்டோ மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் வருது உடனே சொல்லிடலாம்ட்டு, அதுக்கப்புறம் இப்ப பேசினாலும் அவர் எதையும் அவர் கண்டுக்கிற ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்னொரு வந்து தடுத்துட்டு இருந்தது. நீங்க சொல்ற பார்த்து அதெல்லாம் கவனிக்காம நம்ம செயல் தவறா இருந்தா நம்ம கேக்கலாம், அவ்வளவுதான். ஓ ரொம்ப நல்ல விளக்குங்க, ரெண்டு பேருக்கும் நன்றிங்க. வணக்கம் மூணு பேர்த்த. தேங்க்ஸுங்க. தேங்க் யூ சார். ஸோ உங்களை மியூட் பண்ணுறேன். வெங்கடேசன் நைஜீரியா அவர் வந்திருக்காரு. ஸோ அவரை சார் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா யாரையுமே நம்ம நம்மளுடைய அந்த புரிதல் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு அந்த ஃப்ரீடம் நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஃப்ரீடத்தோட நம்ம மட்டும் இருந்தா போதும். இப்ப என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ஐயா கிட்ட ஷேர் பண்றேன், இது சரியா மட்டும் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க ஐயா, என்னன்னா இப்ப நம்ம ஃப்ரீடமா ஃபீல் பண்றோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம மனசு இயங்குறது நம்மளாலதான் உணர முடியும். நம்ம தான் ஏன்னா அகத்தை பொறுத்தளவு அகத்தினுடைய இயக்கம் நம்ம ஒவ்வொருத்தருடைய அகத்தினுடைய இயக்கம் நம்ம தான் உணர்ந்துக்க முடியும், அடுத்தவங்க வந்து நமக்கு உணர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அந்த நம்ம அந்த அகத்தினுடைய இயக்கத்தை நம்ம முழுமையா உணர்ந்துகிட்டு நம்ம தெளிவா இருந்துகிட்டேன்னா அடுத்தவங்களை வந்து நம்ம மாத்துறதுக்கான எந்த முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டியது இல்ல. எடுக்காமலே இருந்தாலும் அந்த அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திர தன்மை பிளஸ் இந்த இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அந்த அம்மா சொன்ன அந்த புரிதல் வந்து ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு தெளிவான இதா இருக்கு. ஸோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதுதான் உண்மையாங்க. ஆமா, உங்களை பார்த்து உங்களை கூட இருக்கிறவங்க நீங்க மாறுறதுனால அவங்களுக்கும் அந்த மாற்றத்தை ஒரு இன்டியூஸ் இண்டக்ஷன் எஃபெக்ட் மாதிரி அவங்களும் அதை இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா. நீங்க எப்படி பழகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அதை ரெசிப்ரோகேட் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா, அதனால அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க ஐயா. இது எப்படி நான் ஒரு என் லைஃப்ல நடந்தது ஒரு இன்சிடென்ட்டா சொல்றேன். ஆரம்பத்துல வந்து ஹெல்த் சம்பந்தமா வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எனக்கு. நம்ம உடம்பு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாரும் மாதிரியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சடனான ஒரு சேஞ்ச் ஒருத்தர் மூலமா ஏற்பட்டது. ஸோ அந்த ஏற்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இமிடியட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க அப்போஸ் பண்ணாங்க, இவன் ஏதோ உளறான் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நமக்கு புரிதல் தான் தப்போ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னை விடல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஐயா சொல்றது மாதிரி பகவத் ஐயா சொல்றது மாதிரி ஒரு அந்த ஞானம் முடிச்சு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நம்மளை விட்டு போகாதுன்னு நேரடியா ஐயாவை மீட் பண்ணும் போதே அந்த ஐயா சொன்னாருங்க புரியக்காரி சம்பந்தமா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த புரிதல் இருக்கும்போது எனக்குள்ள அந்த மாற்றங்கள் நிறைய நடக்கிறத பார்த்துட்டு அவங்க இவன் ஏதோ சொல்ல வரானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இன்னைக்கு நிறைய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நிறைய பேர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட எஃபெக்ட் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஸோ நம்ம அந்த ஃப்ரீடம் நம்ம அந்த உணர்ந்துகிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த உணர்வு கிடைச்சிருந்தீங்களா? இருக்கலாம். நீங்க அதை இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு உங்களை பார்த்து இவர் நல்லா இருக்காரு பெட்டரா முன்னாடி இப்படி இருந்தாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி உங்க எஃபெக்டை பார்த்து பாசிட்டிவ் எஃபெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கிரியேட் ஆயிருக்கலாம். இல்லை தானாவே அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும் இருக்கலாம். ஸோ அதனால என்ன எதுக்காக இதை கேட்குறீங்க? எதுக்காகனா அந்த இதை கோரிலேட் பண்ணிதாங்க. நம்ம வந்து அந்த சுதந்திர தன்மையோட நம்ம இருந்தோம், நம்ம இருந்து இருக்கிறது மட்டும் போதும். நம்ம அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, அது பெரிய ஒரு சடனா ஒரு தெளிவு கொடுத்துச்சு. ஸோ அந்த நம்ம மட்டும் சுதந்திரமா இருந்துட்டா போ நம்ம உணர்ந்துகிட்டு நம்ம இருந்தோம்னா போதும், அடுத்தவங்களை மாற்ற முயற்சி நம்ம பண்ண வேண்டாம், ஆனாவே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு எனக்கு இருக்கு. ஸோ அது சரிதானான்னு கேட்குறேன். ஆமாம், அது கரெக்ட். மாற்றம் இருந்தால் போதும்னா என்ன அர்த்தம்னா மெயினாக வந்து
இப்போ நம்மப்பா நீங்க பாக்குறதும் உங்க உலகம் தான், நீங்க பாக்குறது மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உலகத்தையே நீங்க சுத்தி வந்தாலும் நீங்க பாக்குறது நம்ம மனசு வழியா தான், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்றவங்கள நீங்க மாத்துறதுன்றதுலாம் அது செகண்டரி, பிரைமரி இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், இந்த இந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கணும், இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும், எப்படி பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி அவசியம் கூட கிடையாது. பட் பிரைமரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிட்டோம், உள்ள கிளியரா புரிஞ்சுக்கிட்டு தெளிவடைஞ்சிட்டு சைக்காலஜிக்கலி ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அதுவே உங்களை டைரக்ட் பண்ணி ஒரு எந்த பாத்துல எப்படி போகணுன்றது அதுவே டைரக்ட் பண்ணி கொடுத்துக்கோ. அது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் எது நம்மளுக்கு பண்ணணும், எது எது தேவை, எது தேவையில்லை, இதை பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன்லாம் நீங்களே எடுத்து பண்ணிட்டு போயிடலாம். அது நீங்க யாரும் சொல்லணுன்ற அவசியம் கூட இருக்காது. புரியுதுங்க, நல்லதுங்க, நன்றதுங்க. நன்றி சார், உங்களை மியூட் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். 8:45 ஆயிடுச்சுல? ஆமாமா. சாட்ல ரெண்டு குவெஸ்சன். மதியழகன் அவர் கேட்டிருக்காரு, ஐயா சேஸ் த மேன் ஹூ அட்டெயின் த லிபரேஷன் கேன் கெட் அவே ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கர்மா அண்ட் ஹீ கேன் சூஸ் ஆல்சோ த ரீபர்த், ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா வந்து எப்பவுமே வந்து இப்போ கர்மா பத்தி பேசும்போது அது வந்து இன்ஆத்தென்டிக் தான். மற்றவங்க சொன்னதை வச்சும் நம்ம இன்ஃபார் பண்றதை வச்சுதான் நம்ம சொல்றோம் அந்த டாபிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அதே நேரம் வந்து ஞானிக்கு மட்டும் அந்த சுதந்திரம் எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொன்னா, இந்த ஞானம் அடைஞ்சவங்க விடுதலை பெற்றவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் இன்பத்தை மட்டுமே நோக்கியே அவங்களோட செயல்பாடு வந்து இன்ப நுகர்ச்சிக்காகவும் துன்பத்தை அவாய்ட் பண்றதுக்காகவுமே இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு பிளேஃபுல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே வந்து ரொம்ப வந்து பைண்ட் பண்ணி அவங்களை அழுத்தி அவங்க உணர்ச்சியில இருந்து செயல்பட மாட்டாங்க. அதனால அவங்க எடுக்கிற முடிவு வந்து சரியா தான் இருக்கும். அந்த அடிப்படையில வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும். அந்த சாய்ஸ்ல அவங்க வந்து திருப்பியும் வந்து ஒரு இக்னரண்டாவே பிறந்து ஞானி ஆகணும்னு டிசைட் பண்ணலாம், இல்ல ஞானியாவே பிறந்து சமூகத்துக்கு அடுத்த ஒரு ரோல் நல்லா பிளே பண்ணணும்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன பாயிண்ட்னா, ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கொடுக்கப்படுது. ஆனா அந்த ஆக்ஷன்ல எது சரி எது தப்பு அப்படின்னு புரியாம உணர்ச்சி வசப்பட்டு பண்றப்போ, உணர்ச்சியிலிருந்து விடுதலையானதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீடம்ல இருந்து ஆக்ஷனை பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட பர்செப்ஷன், நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறுது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம மெயினா கிராஸ் பண்ணிக்கணும். அப்போ கர்மால இருந்து எப்படி விடுபடுறோம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் ஒருத்தன் வந்து திருடனா இருக்கான், திருடி பொழைச்சவன் கூட அந்த கர்மா அவனை பைன் பண்ணாது, அவனுக்கு சஃபரிங் தாங்கல, எப்படியாவது சஃபரிங்ல இருந்து வெளில வரணும்ட்டு அவன் செஞ்ச ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு வந்து இந்த ஞான தெளிவை கொடுத்து அவன் ஃப்ரீ ஆயிட்டானா, இனிமே நான் இந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான்னா, அவன் செஞ்ச அந்த திருட்டு வந்து திருப்பி அவனுக்கு பலனை கொடுக்க போறது இல்ல. இப்போ ஹானஸ்டா இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல என்ன முடிவெடுத்தானோ, அதை எவ்வளவு சின்சியரா அவன் நினைக்கிறானோ, அதுக்கப்புறம் அவன் லைஃப் அதை பேஸ் பண்ணி ஆக போகுது. பட் இது சூப்பர்ஃபிஷியலா பார்த்து நம்ம எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, அது அவனுக்கான ஒரு மனநிலை. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இது ரொம்ப சிக்கலா இருக்கு. உள்ள வந்து ஃப்ரீயா இருக்கோமா இல்லையாங்கிறது ரொம்ப அந்தரங்கமான விஷயம். அதை வந்து நம்ம சுட்டி காட்ட முடியும், ஏற்கனவே ஃப்ரீயா இருக்கோம், அறிவை வச்சுதான் இப்படி இருக்கோம்னு. அந்த பாயிண்டே திருப்பி திருப்பி நம்ம எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் வைக்கிறது, நம்ம போராடுறோம்னா மனசை நோக்கி போராடுறோமா உலகத்தை நோக்கி போராடுறோமா, அதுல ஃபர்ஸ்டா தெளிவாயிக்கணும். மனசை நோக்கி போராடுறோம்னா அது தேவையா இல்லையா, அது இயங்குது, நம்ம ஏற்கனவே ஃப்ரீடம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனாலும் திருப்பியும் வந்து நமக்கு அதுல தெளிவு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணாம தான் அது ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி உறுதி பண்ணி அதுல நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா புறத்துல வந்து மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ பிரைமரியா வந்து ஞானம்னா என்ன, அறிவுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை,
அப்படி வேலை இல்லைன்னு நம்ம கை விட்டப்போ எப்படி மனசு விடுபட்டு இயங்குது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு திருப்பி திருப்பி தன்னை உட்படுத்திக்கிறது தான் முக்கியமான விஷயம். மற்ற டாபிக்ஸ் எல்லாம் வந்து டைம் பாஸ்க்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், கிருஷ்ண சர் சர்மா அவர் கேட்டிருக்காரு. Sir, madam, is it possible to get the references of Guruji Aiyar's books in all your answers to the questions? Purila, adhaadhu naanga pesra irukkona amma neenga sonna the answers actually the questions ke answers kuduthinga adukana references or experiences as well as we take yeah, so most of the examples we take from Aiyar's, and also the technical terms, how Aiyar has come to this conclusion, how he divides mind as two, and all those things are based on Aiyar's finding. But what happens in us after understanding how we are free, all those things are our own personal experiences. Maybe Anand, you can say something. அவர் தமிழ்ல தான் கேட்டிருக்காரு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல டைப் பண்ண. ஆமா கரெக்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் லைன் பை லைன் கரெக்டா இந்த கருத்து சொன்னீங்க, இது எந்த புக்ல இருக்கு, இது எந்த பேராகிராஃப்ல இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. இட் இஸ் ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அவர் சொன்ன உண்மையை, இந்த கான்செப்டை நாங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ளேயும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் இப்போ நம்ம பேசுறோம். Experience sir, sorry. Yeah, sorry to interrupt. I think he's a Kannadi girl from Bangalore. So can you tell in English, please? Oh, okay. Okay. He doesn't know Tamil, if I'm right. Oh, okay. Okay, fine. So, yeah. So you cannot link this word by word and see, you know, which the answer that we give is in which paragraph of which book. So we cannot do that. But as she also mentioned, it will be overall, the idea is that the truth or the concept has to be understood. Once you understand the concept, then you will be able to experience the whole thing on your own. So we also understood this concept and we are speaking from our own experience, most of the things. Of course, we can use certain terms and certain examples of what is quoted, already what is mentioned in the book. But otherwise, overall, net at a consolidated level, we are speaking from our own experience, from what we see because of understanding, because of this understanding. Or because of the psychological freedom that we're enjoying. Thank you. Thank you, sir. He says he can speak, he can't speak Tamil, but he can understand it, sir. Okay. So, Radha Krishna, he's raised his hand. Ungla unmute pandren, neenga kekkalam. Radha Krishna? Yeah. Correct. Okay. Vanakkam, vanakkam sister. Vanakkam Anand sir. இது நீ ப்ரோக்ராம் முடிய போகுது அது தெரியுது. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நல்லா இந்த அதாவது இன்னொருத்தவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணான்னாங்க, அதேமாதிரி இந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க நம்ம வந்து பிரபாகமாக விட்டுட்டு சேஞ்சஸ் வருதா சேஞ்சஸ் வருதான்லாம் பார்க்கவே தேவையில்லைன்னாங்களே, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அது நல்ல வேலிட் பாயிண்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லுன்றதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கூட எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக பிரபாகமாக விடுறப்ப சேஞ்சஸ் வருதான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது வந்து இப்போ முத்துலட்சுமி சிஸ்டர் வந்து சொல்கிறப்ப எனக்கு அது கிளிக் ஆச்சு, அதனால தான் இதை இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரெண்டு பேர்த்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணுன்றது தான் நான் இப்போ சொன்னேன். ரொம்ப நன்றி. அப்புறம் முத்துலட்சுமி சிஸ்டருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, அந்த மைக் நல்லா இருக்குது. ஆனந்த் சார் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதான்னு தெரில. அதான் சார் நம்ம அந்த பாயிண்ட் பேசணும்ல, அவர் பை நேச்சரே ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ். நான் ஏற்கனவே மைக்க முழுங்கிட்டு போறது மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ். சரி சரி, அதனால வந்து அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து பேசுற விதம் அப்படிங்கிறப்ப இருக்கு, அஃப்கோர்ஸ் சேஞ்சஸ் இருக்கு. பட் நம்ம வந்து அந்த பிசிக்கல் திங்கையே மெஷர் பண்ண வேண்டாம், பட் ஆடியோக்கு அவர் வாய்ஸ் பெட்டரா இருக்குங்கிற இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மெஷர் பண்ணவே கூடாது, வெளியில ஐயாவை வச்சு கூட நாம மெஷர் பண்ணக்கூடாது.
ஏன்னா இங்க தனித்தனியா இருக்கிறதா அழகு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது அழகு இல்ல. அவங்கவுங்க நேச்சரோட அவங்கவுங்க ஃப்ரீயா இயங்குறது, அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்கவுங்க பண்றது, அதுதான் யூனிவர்ஸோட அழக யூனிக்னஸ் தான் அங்க கொண்ட செலிப்ரேட் பண்ற விஷயமே. அதனால சரியான பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நம்ம ஐயாவையும் ஒரு யாத்ரிகா வச்சுக்க வேணாம், யாரையும் யாத்ரிகா வச்சுக்க வேணாம். சொல்ல வர்ற மெசேஜ் வந்து உள்ள போராடாம இருக்கிறோமா, வெளியில சரியா செயல்படுறோமா, இந்த விஷயத்த மட்டும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மற்ற கான்செப்ட்ஸோட எல்லாம் சும்மா பாத்துக்கலாம். அந்த மனம் விடுதலை ஆனதுக்கு அப்புறமா எது படிச்சாலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதான் இல்ல நீங்க சொல்றது அந்த யூனிக்னஸ் எல்லாமே புரியுது. அவங்கவுங்க இயல்புல இருந்தா போதும், அந்த இயல்பவே மாத்த வேணாம், இயற்கையா விட்டுருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே நல்லா புரியுது எனக்கே. நீங்க சொல்ல சொல்ல அப்படியே ஒவ்வொன்னு கிளிக் ஆன மாதிரி இருந்தது. இப்ப நான் வந்து இவர் இது வந்து பிசிக்கலா சொல்ல, ஒருவேளை அந்த மைக்கோட ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, மைக்கோட ரிசீவிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, அதுக்காக தான் சொன்னேன். ஆனா மத்தபடி அவருடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸலன்ட், அதெல்லாம் நான் இது சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது, ரெண்டு பேருமே நல்லா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. Thank you sir. Okay Usha, very good. Fine. Thank you Anand sir. Thank you so much for answering all the questions. And Muthulakshmi ma'am, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லார் சார்பாகவும் வணக்கம் Muthulakshmi ma'am, and thank you sir Anand sir. Thank you so much. அனைவருக்கும் நன்றி. Thank you.